ஹாய். ஹிந்தியில மிகப்பெரிய கதாநாயகிகள் எல்லாம் சேர்ந்து நடிச்சு தேவதாஸ், பத்மாவத், கங்குபாய் கத்தியவாடி, பாஜிரவ் மஸ்தானின்னு பிரம்மாண்டமான காலத்தால அடிக்க முடியாத மிகப்பெரிய படைப்புகளை படைச்ச சஞ்சய் லீலா பன்சாலி அவர்களுடைய டைரக்ஷன்ல வந்திருக்கிற பிரம்மாண்டமான பொருள் செலவுல எடுக்கப்பட்டிருக்கிற ஹீரமந்திங்கிற நெட்ஃபிளிக்ஸ் வெப்சீரிஸ பத்தி தான் பாக்க போறோம். 1920களில் லகூர்ல நடக்கிற மாதிரியான ஒரு கதை. 1920களில் பார்த்தோம்னா பிரிட்டிஷுடைய ஆதிக்கம் ஹிந்துஸ்தான் முழுவதுமே இருந்துச்சு. அப்போ ஹீரமந்திங்கிற ஒரு இடத்துல நவாப் எல்லாமே பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் தங்களுடைய சுயநலத்துக்காக பயன்படுத்தி நவாபுகளை பிரிட்டிஷ் தங்களுடைய கைப்பிடிகள்ல வச்சிருந்த காலம் அது. ஆனா அதே நேரங்கள்ல பிரிட்டிஷ்க்கு எதிர்ப்பான எக்கச்சக்கமான கோஷங்கள் போராட்டங்கள் எல்லாம் வெடிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்படி ஒரு பக்கம் பிரிட்டிஷுடைய ஆதிக்கம், பிரிட்டிஷுக்கு எதிர்ப்பான போராட்டங்கள் நடந்துகிட்டு இருக்கிறப்ப ஹீரமண்டிங்கிற ஒரு இடத்துல பெண்கள் விபச்சாரம் பண்ணிக்கிட்டு வந்தாங்க. சொல்ல போனா அது மிகப்பெரிய ராஜ்யமா இருந்துச்சு. அந்த ராஜ்யத்தோட தலைவியா விபச்சார பெண்கள் யார் வரப்போறாங்கிறதுக்கு மிகப்பெரிய போர் சண்டையும் நடந்துச்சு. அந்த பதவிக்காக பல கொலைகளும் நடந்திருக்கு. இப்போ இந்த ஹீரமண்டியோட ராஜாங்கம் எந்த விபச்சார பெண்ணுடைய கைகள்ல இருக்கு, அதுக்கான பகைகள் என்ன, அந்த பதவியை கைப்பற்றதுக்கான யுக்திகளை யார் யார் கையில் எடுக்கிறாங்க, வெள்ளையனே வெளியேறுங்கிற கோஷத்தோட பயங்கர எமோஷன்ஸ் கலந்த மிகப்பெரிய ராஜ தந்திரங்களோட பிரம்மாண்டமான படைப்பு தான் ஹீரமண்டி. இது 8 எபிசோட்ஸா இருக்குது. ஃபர்ஸ்ட் எபிசோடுக்குள்ள போனா ஸ்டார்டிங்ல ஹீரமண்டி அரண்மனையில ரிஹானாங்கிற ஒருத்தங்க கை குழந்தைய தூக்குறாங்க. அப்ப பின்னாடி ஒருத்தர் அவங்க ரிஹானாவை பார்த்து கேக்குறாரு, இந்த குழந்தைய வேணா அங்க வளர்த்திக்கிட்டுமான்ட்டு. இந்த மாதிரி திருப்பி பேசினா அறுத்துருவன் மிரட்டிக்கிட்டே வச்சிருந்தாங்க. வாரிசு இல்லாத அந்த பணக்கார நவாபுகள் நல்லபடியா குழந்தைய வளர்ப்பாங்க. அதை வச்சு எக்கச்சக்கமான பணமும் நகையும் சம்பாதிச்சு. பாத்தியா, நீ வயிற்றுல சுமந்து உன் குழந்தை என் கழுத்துல சுமக்கிறான், நெக்லஸ் அழகா இருக்குது இல்லன்னு சொல்லி கொஞ்சம் கூட ஈவு இறக்கம் இல்லாம பணம் வெறியில பேசிக்கிட்டு இருக்காங்க. என் பையனை விக்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை இல்லன்னு சொல்ல வரக்கு முன்னாடியே தடுத்து நிறுத்தி இங்கேயே இருந்த அந்த பையன் போதைக்கு அடிமையாகணுமா இல்ல புரோக்கர் ஆகணுமா, இது ரெண்டுமே இல்லாம நமக்கு மத்தியில வாழ்ந்து திருநங்கையா மாறணுமா, இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க உனக்கு அல்லா மேல பயமே இல்லையாக்கான்னு ரொம்ப வருத்தமா கேக்குறாங்க. அக்கா இல்ல ஹுசூர், என்னைய நீ அப்படித்தான் கூப்பிடணும், ஏன்னா அக்காங்கிற உறவை தாண்டி நான் இன்னைக்கு பதவியில இருக்கேன். இந்த ராஜ அரண்மனையில நான் தான் எல்லாமே. அதுக்கு ஏத்த வகையில மரியாதையா நடந்துக்கன் சிம்பாலிக்க மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. என்னோட வாரிசை ஏன் அனுமதி இல்லாம பறிச்சுட்டீங்கல்ல, ஒரு நாள் இந்த மல்லிகாஜான் உங்ககிட்ட இருக்கிற எல்லார்த்தையும் பறிப்பேன், எல்லாத்தையும் பறிப்பேன், ஒண்ணு விடாம எல்லார்த்தையும் பறிப்பேன்ட்டு அழுதுகிட்டே ஒரு வெறியோட மல்லிகாஜான் போகும்போது டைட்டில் ஹீரமண்டி தி டைமண்ட் பஜார். 25 வருஷத்துக்கு அப்புறம் அரண்மனையில இருக்கிற ஹுசூருக்கு வேலைக்காரங்க எல்லாரும் மெகந்தி போட்டு இப்பவே உங்களை பார்க்கணும்னு சொல்றான்னு இன்ஃபர்மேஷன் கொடுக்குது. இப்போ அம்மா மேல வர முடியாது, கொஞ்சம் வெயிட் பண்ண வெயின்ட்டு அங்க இருக்கிற வேலைக்காரங்க சொல்லிக்கிட்டு இருக்க. அந்த வெள்ளக்காரன் வெளிநாட்டு பொருட்கள் நிறைய கொண்டாந்துருக்கான், அதை பாத்தீங்கன்னா பிரமிச்சு போயிருவீங்கன்ட்டு தன்னோட பேச்சிலேயே ஒரு பெரிய பிரமிப்போட ஹுசூர் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா பிரச்சனை என்னன்னா இப்பதான் மெகந்தி போட்டுக்கிட்டு இருக்காங்க, மெகந்தி இன்னும் காயல. சோ மெகந்தி காயாம எப்படி எந்திரிச்சு நடக்க முடியும்னு எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்க. பத்துன்னு ஒரு வேலைக்காரங்களை கூப்பிட்டு என்னோட ஷால் குடுன்ட்டு ஹுசூர் கேக்குறாங்க, அதாவதுங்க மல்லிகாஜான் கேக்குறாங்க. மெகந்தி காயாம நீங்க
எப்படி போவீங்கன்னு சொல்றதுக்கு முன்னாடி ஒரு சவுண்ட் பட்டோ என் ஷால குடுன்னு கேட்டுட்டு பயங்கரமான ஒரு கம்பீரமான அதிகாரத்தன்மையான தோன்ல அதிகாரம் பண்றாங்க. இந்த வேலைக்காரங்க பட்டு யாருன்னு பார்த்தோம்னா 25 வருஷத்துக்கு முன்னாடி தன்னுடைய பையனை காணமேன்னு சொல்லி அரண்மனை ஜன்னல்ல இருந்து ரெண்டு வேலைக்காரங்களை பார்த்து என் பையனை பாத்தீங்களான்னு கேட்டிருப்பாங்களே, அவங்க கூட மழுப்பிக்கிட்டு போயிருப்பாங்களே, அந்த ரெண்டு பேர் தான் பட்டு சட்டு. அன்னைக்கு ரிஹானாவோட கண்ட்ரோல்ல வேலைக்காரங்கள இருந்தவங்க இன்னைக்கு மல்லிகா ஜானோட கண்ட்ரோல்ல ஒரு முக்கியமான வேலைக்காரங்களை வச்சிருக்காங்க. ஷால் போட்டுக்கிட்டு மெகந்தி மேல படாம கவுன வேலைக்காரங்க எல்லாரும் தூக்கி பிடிச்ச மேனிக்கு கம்பீரமா ராஜா நடையில நடந்து வராங்க. மல்லிகா ஜான் அந்த வெள்ளக்காரன கூடிட்டு வந்திருக்காரு பாத்தீங்களா, உஸ்தாடுங்கிற அந்த புரோக்கர். இந்த மாதிரி எக்கச்சக்கமான நவாப் வந்து பல மணி நேரம் உங்க காத்துக்கிட்டு இருந்து நேரத்தையும் தொலைச்சு வாழ்க்கையும் தொலைச்சிருக்காங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. மல்லிகா ஜானுக்கு மரியாதையே கிடையாது, அடுத்தவங்களை சட்ட பண்ணிக்கவே மாட்டாங்கன்னு புலம்பிக்கிட்டு இருக்க மல்லிகா ஜான் வந்துட்டாங்க. நீங்க பாக்குறதுக்கு தயாரன்ட்டு ஒரு வேலைக்காரங்க கேட்க நாங்க தயார்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் மல்லிகா ஜான் ஓகே சொன்ன பிறகு ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஸ்கிரீன் விலக ராஜ கலையோட பேரழகா உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. ஆஹா, உங்க அழகு கண்ணை பறிக்குது, நீங்க 100 கொலை பண்ணீங்கன்னா கூட உங்களை மன்னிக்கலான்ட்டு வந்ததுமே உஸ்தாடு சட்ட ஆரம்பிச்சுட்டான். என்கிட்ட என்னமோ காமிக்கிறதுக்கு தானே வந்திருக்கீங்க, சீக்கிரம் வேலையை ஆரம்பிங்கன்னு சொல்ல வெள்ளக்காரன் அவங்க ஊர்ல இருந்து கொண்டு வந்திருக்கிற சாக்ஸோஃபோன் எல்லாமே போட்டு காமிச்சு இதுல சூப்பரான பாட்டு வரும்னு சொல்லி அசாம்ல நடந்துகிட்டு இருக்கிற ஒரு சாங் போடுறாரு. இதே மாதிரி உங்க மக்களோட குரல்கள் பரவலா போய் சேரணும், அதுக்கு ரெக்கார்டிங் பண்ணணும்னு பர்மிஷன் கேட்க குறிப்பா பிபோ ஜான்ங்கிற ஒரு பொண்ணோட வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணணும்னு கேக்குறாங்க. அப்படியே பக்கத்துல வரணுங்கிற மாதிரி கூப்பிட்டு ஆனா ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸுக்கு மேல வரக்கூடாதுங்கிற வகையில கையை காட்டி நிக்க வச்சு எந்த வீடுகள்லயும் நாங்க பிரபலமாக வேண்டிய அவசியம் இல்ல, நாங்கெல்லாம் வானத்தில் இருக்கிற நிலா மாதிரி ஜன்னல் இருந்து எட்டி பார்த்து ரசிக்கலாம், ஆனா வீட்டுக்குள்ள கொண்டு வரணும்னு நினைக்க கூடாது. நவாபா இருந்தாலும் ராஜாவா இருந்தாலும் எங்க கால விழுந்து மண்டிடும், எங்க குரலை ரசிக்கணும்னு நினைக்கிறவங்க எங்களை தேடி இங்க வரணும். அது மட்டும் இல்லாம எங்க கச்சேரிக்கு வந்தா கூட அழக ரசிக்கலாம், ஆனா இட போட்டு பார்க்க கூடாதுன்ட்டு சிம்பாலிகா எங்களோட குரல் எங்களோட டான்ஸ பாக்கணும்னா நீங்க தான் எங்களை தேடி வரணும், நாங்களோ அல்லது எங்களோட படைப்புகளோ உங்களை தேடி வராதுன்ட்டு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லிடுறாங்க. என்னன்னு பார்த்தோம்னா இந்த சாக்ஸோஃபோன்ல வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிட்டோம்னா அந்த வாய்ஸ் கேக்குறக்காக பல பேர் பணத்தை கொடுப்பாங்க, ஆனா இவங்களுக்கு பணம் வராது, குரலையும் டான்ஸையும் தேடி ஆட்களும் வரமாட்டாங்க. ஆக இவங்களோட பிசினஸ் பாதிக்குங்கிற வகையில எந்த விதமான மாயைகளுக்கும் மயங்காம ரொம்ப ரொம்ப மணி மைண்டடாகவும் ஒரே ஆட்சி செய்யற வெள்ளக்காரனா இருந்தா கூட தன்னுடைய கைப்பிடி அசைவுல வச்சுக்கணும்னு நினைச்சு கை அசைவுல வச்சிருக்கிற ஒரு ஹசூர் தான் நம்ம மல்லிகா ஜான். நீங்க போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு பேச பேச ஸ்கிரீனை க்ளோஸ் பண்ணி உள்ள போயிடுறாங்க நம்ம மல்லிகா. கட் பண்ண மல்லிகா ஜானுடைய பொண்ணு பிபோ ஜான் ஒரு நவாப் முன்னாடி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் மல்லிகா ஜான் ஒரு பெரிய நவாபு கூட குதிரை வண்டியில டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா ஒரு பயங்கரமான மப்புள் இருக்காரு. மல்லிகா ஜான் எங்க உட்கார்ந்துருக்காங்கன்னு தெரியாம வேற பக்கம் பார்த்து பேசிக்கிட்டு இருக்காரு. என்னன்னாங்க பிரிட்டிஷுடைய கண்ட்ரோல்ல தான் எல்லா நவாபுகளும் இருக்காங்க, குறிப்பா ஜுல்ஃபிகர்ங்கிற இந்த நவாபுக்கு கான் பகதூர்ங்கிற ஒரு பட்டத்தை வெள்ளக்காரங்க கொடுத்துருக்காங்களாமா, அதை செலிபிரேட் பண்றதுக்காக இங்க வந்து வெறும் கட்டையில முட்டிக்கிட்டு இருக்குது இந்த பக்கி பயபுள்ள. ஆனா ஜுல்ஃபிகர் என்ன சொல்றாருன்னா வெள்ளக்காரங்க வெளியே விட்டு போனாங்கன்னு வைங்களேன் நம்மளுகளே ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்குவோன்ட்டு பயங்கரமா பேசிக்கிட்டு இருக்காரு. ஆனா வெள்ளக்காரனாலேயே ஏற்கனவே நாம ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு தான் இருக்கும், ஒன்னும் பெருசா மாற போறது இல்லைன்னு மல்லிகா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எல்லாம் உன்னோட டிப்ஸ் தான், உன்னை தேடி வர நவாபுகளை உன்னோட கைக்குள்ள வச்சுக்கிட்டு அவன் ஒய்ஃப் எல்லாம் தள்ளிவிட வச்சு நீ அவனை கண்ட்ரோல் எடுத்து ஆட்டி படைக்கிறீல, அதே ட்ரிக்கெட் தான் இங்கிலீஷ்காரங்களும் பண்றாங்கன்ட்டு போதையில என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த பக்கம் வல்லி முகமதுங்கிற ஒரு நவாபு கூட பிபோ ஜான் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க, அவரு இன்னைக்கு இவங்களோடவே ஸ்டே ஆகிறாராமா. இப்போ மல்லிகா ஜான் நேர அரண்மனைக்கு வராங்க. வந்து இருக்கிற கணக்கு வழக்கெல்லாம் பார்க்க மல்லிகா ஜான்க்கு ஒரு தங்கச்சி இருக்காங்க, அவங்க பாருங்க பிபோ உடைய அந்த வாலி முகமது கிட்ட இருந்து வந்த வருமானம் சொல்லி சில காயின்ஸ் கொண்டு வந்து தராங்க. ஆனா தன்னுடைய தங்கச்சி மேலேயே நம்பிக்கை இல்லாம செக்கிங் பண்ண சொல்றாங்க. இவங்க எந்த ஒரு விஷயத்தையுமே மறைக்கல, ஐ மீன் கொடுத்த நகைகள் தங்கங்களை கையாடல் செய்யல, ஆனா இதுக்கு முன்னாடி செஞ்சிருந்திருக்காங்க, அதனாலதான் இன்னைக்கு கொஞ்சம் செக்அப் எல்லாம் பலமா இருந்திருக்கு. பயங்கரமா அப்செட் ஆன தங்கச்சி என்னையவே நீங்க சங்கடப்படுத்திட்டீங்களேன்ட்டு நான் திருடி இல்ல திருடி இல்லன்னு ஆக்ரோஷமா கத்திக்கிட்டு அழுதுகிட்டே அரண்மனைக்குள்ள போறாங்க. ஆனா ட்விஸ்ட் தன்னை செக் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சு வேற ஒரு இடத்துல மறைச்சு ஒளிச்சு வச்சுட்டு வந்திருக்காங்க. இப்போ யாருக்கும் தெரியாம அந்த தங்க காசுகளை எல்லாம் எடுத்துக்கிட்டு போறாங்க. கட் பண்ண அடுத்த நாள் காலையில சைமான ஒரு வேலைக்காரங்களை கூப்பிடுறாங்க. இந்த பட்டு சொல்ல போனா இந்த பட்டு இருக்காங்கல்லங்க அவங்களோட பொண்ணுதான் இந்த சைமா. மல்லிகா ஜானுக்கு மொத்தம் 2 பொண்ணுங்க, முதல் பொண்ணுடைய பேரு பிபோ ஜான், அவங்க தான் போன சீன்ல டான்ஸ் ஆடி இருப்பாங்க. இளைய பொண்ணுடைய பேரு அலாம் ஜப், எல்லாரும் ஆலம் ஆலம்னு கூப்பிடுவாங்க. இவங்களுடைய தொழில் எல்லாமே பாத்தீங்கன்னா விபச்சார தொழில். சோ ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேல ஏலம் வந்துட்டாங்கன்ட்டு ஏலம் இந்த தொழில இறக்கணும்ட்டு மல்லிகா ஜான் ஆசைப்படுறாங்க. ஆனா ஏலம்க்கு ஒரு கவிதை எழுதணும், லிட்ரேச்சர்ல ஒரு பெரிய லெவல்ல பெரிய கவிஞன் ஆகணும்ட்டு ஆசை. அம்மாவோட விருப்பத்துக்கு ஏலம் வர மாதிரியும் தெரியல, ஏலமோட விருப்பத்தை அம்மா ஏத்துக்கிற மாதிரியும் தெரியல. இப்படி இருக்கிற நிலைமையில மல்லிகா ஜானுகிட்ட எப்படி பட்டு வேலை செய்யறாங்களோ அதே மாதிரி மல்லிகா ஜானுடைய இளைய பொண்ணு இருக்காங்கல்லங்க ஏலம், அந்த ஏலமோட வேலைக்காரங்க வேற யாரும் இல்ல, இந்த பட்டுவோட பொண்ணு சைமா. அம்மாவும் பொண்ணும் சேர்ந்துகிட்டு வேற ஒரு அம்மாவும் பொண்ணுக்கும் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த ஏலமுடைய ஆசை மல்லிகா ஜானுடைய ஆசை எல்லாத்தையுமே
பட்டு சற்று கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க, நாம கூட 25 வருஷத்துக்கு முன்னாடி இந்த அரண்மனைக்கே ஹுசூர் ஆகணும்னு ஆசைப்பட்டோம், நடந்துச்சா என்ன? அந்த மாதிரிதான் ஏழ முடிய ஆசைன்னு சொல்லி பயங்கரமா சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஷால் கொண்டான்னு ஒரு வார்த்தை சொன்னதுக்கே பம்பிட்டாங்க. இந்த பயத்தை வச்சுக்கிட்டு ஹுசூர் வேற ஆகணுமாம. இப்போ ஏலமோட என்ட்ரி, சூப்பரா தனக்கு தோன்றின கவிதை எல்லாத்தையுமே ஒரு புக்ல எழுதி வச்சு அந்த புக்ல இருக்கிற கவிதைகளை வாட்டா பாடி கியூட்டா ஒரு என்ட்ரி. இப்படி இவங்க கவிதையை படிச்சு பாதிக்கிட்டு இருக்க, வேலைக்கார சைமா வந்து பின்னாடி மாலையெல்லாம் போட்டு விடுறாங்க. ஆனா அப்ப பதறிக்கிட்டே போட்டு விட அந்த மாலையெல்லாம் உடஞ்சு போச்சு. அச்சோ, ஹுசூருக்கு தெரிஞ்சா என்ன திட்டுவாங்கன்னு ரொம்ப பதறிக்கிட்டே சைமா பயப்படுறாங்க. சரி விடு சைமா, இந்த பழிய நான் ஏத்துக்கிறேன், முத்து மாலைய நான் தான் உடஞ்சந்து ஏலம் போய் மல்லிகா ஜான் கிட்ட சொல்றாங்க. ஆனா அந்த முத்துக்கள் எல்லாம் எண்ணி பார்க்க 100 முத்துக்கள் இருக்குது. ஆனா பாருங்க, மாலையில 101 முத்துக்கள் இருந்திருக்கு. சொல்ல போனா எந்தெந்த நகையில எந்தெந்த டிசைன்ஸ் இருக்குது, எப்போ யார் கொடுத்ததுங்கிற டீடைல்ஸ் எல்லாம் டோட்டலா மல்லிகா ஜானுக்கு ஞாபகம் இருக்கு. ஓப்பனா சொல்ல போக, இவங்க ஞாபக சக்தி ரொம்ப ரொம்ப ஜாஸ்திங்க. இப்போ நேர ஏலம் பயங்கரமா திட்டுறாங்க. அம்மா நான் என்ன சொல்ல வரேன்னு சொல்ல வரும்போதே, அம்மா இல்ல ஹுசூர், மரியாதையை பேசுன்னு ஆர்டர் போடுற வகையில பேசிக்கிட்டு இருக்க, குளிக்கிற இடத்துல விழுந்திருக்கும் நினைக்கிறேன், அதை விட்டுறலாங்கிற மாதிரி பேச வர, குளிக்கிற இடமா இருந்தாலும் பரவாயில்ல நீ போய் கண்டுபிடிச்சிட்டு வான்னு சொல்லி திட்டுறாங்க. ஆனா பாருங்க, குளிக்கிற இடத்துல தண்ணிக்குள்ள முத்த தேர்றது சாதாரணமான விஷயம் இல்ல. அந்த முத்து கிடைக்கலன்னா இந்த முத்துக்களுக்கு மதிப்பு இல்லைன்ட்டு இருக்கிற முத்து எல்லார்த்தையும் அந்த பொண்ணுடைய தலைமையில குட்டி தொலைஞ்சு போன முத்து என்னோட கைகளுக்கு வந்துடணும், இல்லனா அந்த இழப்பை ஈடுகட்டுறதுக்காக உங்ககிட்ட வேலைக்காரியா இருக்கிற சைமாவை விட்டுருவேன், அதுக்கப்புறம் ஓ இஷ்டம் சொல்லிட்டு நடந்து போயிடுறாங்க. சைமாக்கு மூஞ்சியே இல்ல. சொல்ல போனா இங்க இருக்கிற யாருடைய ஃபீலிங்ஸுக்குமே மல்லிகா ஜான் மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ நைட் ஆகிருச்சு, மனசு கேட்காம ஏலம் ஒரு மின் விளக்கை எடுத்துக்கிட்டு அந்த தண்ணிக்குள்ள இறங்கி ஒரே ஆளா யாருடைய ஹெல்ப்புமே கேட்காம அந்த முத்த கண்டுபிடிச்சு கொடுத்துறாங்க. வாவ், இனி இந்த பாடத்தை நீ உன் வாழ்க்கை ஃபுல்லா மறக்க மாட்டேன் அப்படி தன்னுடைய பொண்ணை வாழ்த்துக்கிட்டு இருக்க, இப்போ உங்களுக்கு முத்து கிடைச்சிருச்சுல, சைமாவை விக்க மாட்டேங்கலன்ட்டு ரொம்ப ரொம்ப அக்கறையா கேக்குறாங்க ஏலம். ஓ, அக்கறை படுற அளவுக்கு பெருசா வளர்ந்துட்டீங்க, அப்போ மூக்கு வளையத்தை கழித்த வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு சொல்றாங்க. என்னன்னாங்க, ஹீரமண்டியில எல்லா கன்னி பொண்ணுகளுக்கும் மூக்கு வளையத்தை போட்டிருக்காங்க, அது வளையம் மாதிரி இருக்கிற ஒரு மூக்குத்தி. இந்த மூக்கு வளையம் போட்டிருக்கிற எல்லா பொண்ணுகளும் கன்னி பொண்ணுங்க. இந்த பொண்ணுகளை தொழில இறங்க மாட்டாங்க, வேற யாருடைய கண் பார்வையும் படாம வளர்த்துக்கிட்டு வருவாங்க. இந்த பொண்ணுகளை தவிர வேற பொண்ணுங்க தான் இந்த தொழில ஈடுபட்டுக்கிட்டு வருவாங்க. பட் இந்த கன்னி பொண்ணுகளை முதல் முதல்ல தொழில இறக்கும் போது இந்த மூக்கு வளையத்தை கழட்டி விட்டுருவாங்க. சோ மூக்கு வளையம் இல்லாம இருக்கிற பொண்ணு தொழிலுக்கு இருக்கிற பொண்ணுன்னு அர்த்தம். ஆனா அந்த மூக்கு வளையத்தை கழட்டுறக்குன்னு ஒரு சடங்கு வைப்பாங்க. அந்த சடங்கு பயங்கர பிரம்மாண்டமா பண்ணுவாங்க. பெரிய மனுஷங்க எல்லார்த்தையுமே கூப்பிடுவாங்க. சிம்பாலிகா சொல்ல போனா இப்படி ஒரு பொண்ணு வந்திருக்காங்கன்ட்டு பெரிய மனுஷங்க எல்லாருக்கும் காட்டுவாங்க. ஆனா ஏலம்க்கு அந்த தொழில ஈடுபடுறதுக்கு விருப்பம் இல்ல. நான் பெரிய போயட் ஆகணும், இந்த தொழிலுக்கு நான் வரமாட்டேன்ட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க, ஓ வயசுல நானும் இதே மாதிரிதான் ஃபீல் பண்ணேன். என்னோட அம்மா என்னோட பேச்சையும் மீறி இறக்கி விட்டாங்க. ஹீரமண்டியில பிறந்த ஒரு ஒரு பொண்ணுக்கும் தலை விதி இதுதான். இப்படி ஏலம் என்ன சொன்னாங்கன்னாலும் ஒரு ஆறுதலை சொல்லி, வர வசந்த பஞ்சமி அன்னைக்கு உன்னுடைய மூக்கு வளையத்தை நானே கலட்டி விடுறேன்ட்டு ஏலம் பேச்சையும் மனசையும் மதிக்காம ஹுசூர் ஒரு முடிவு எடுக்கிறாங்க. கற்பனை காலையில ஒரு ஃபங்க்ஷன், இருக்கிற பொண்ணுங்க எல்லாரும் செம்மையா டான்ஸ் பண்றாங்க. ஆனா அப்போன்ட்டு ஏலம் ரொம்ப வருத்தத்தோடவே போறாங்க. மனசுக்குள்ள 1000 குழப்பம் இருக்கு. எதிரில யாரு வந்தாங்கன்னாலுமே தெரிய மாட்டேங்க. அப்படி நம்ம ஹுசூரை கூட கண்டுக்காம போறாங்க. ஆனா தடுத்து நிறுத்தி ஹுசூர் அந்த மூக்கு வளையத்தை தட்டி விட்டு இந்த மூக்குட்டி இருக்க போறது இல்லங்கிற மேனிக்கே சிரிக்கிறாங்க. அந்த ஃபங்க்ஷன்ல அரியணையில நம்ம ஏலம கூட உட்கார வைக்கிறாங்க. ஒரு கட்டத்துல சந்தோஷம் தாங்க முடியாம நேரா மல்லிகா ஜானே இறங்கி டான்ஸ் பண்றாங்க. அதை பார்த்து இருக்கிற எல்லாரும் டான்ஸ் ஆடி வேற லெவல்ல செலிபிரேட் பண்ணிக்கிட்டு இருக்க, இந்த ஹீரமண்டியில இருக்கிற முக்கியமான கேரக்டர் எல்லாருக்கும் ஒரு ஒரு ஃபோக்கஸ் வைக்கிறாங்க. இந்த ஃபங்க்ஷன் எல்லாம் முடிஞ்ச பிறகு பெட்ரூம்ல உட்காந்துக்கிட்டு பிபோ ஜான், ஏலம், அப்புறமா அங்க வந்திருக்கிற லஜ்ஜு அக்காங்கிறவங்க மூணு பேரும் சேர்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா, லஜ்ஜு பெருசா வரமாட்டாங்க போல, ஆனா இன்னைக்கு நீங்க வந்து ஜாயின் பண்ணிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம், சூப்பரா செலிபிரேஷன் பண்ணணும்னு லஜ்ஜுவை பார்த்து பிபோ ஜான் சொல்லிக்கிட்டு இருக்க, எப்படி என்னால வராம இருக்க முடியும், ஒரு பக்கம் வசந்த பஞ்சமி, இன்னொரு பக்கம் இன்னும் கொஞ்ச நாள்ல ஏலம்க்கு சடங்கு நடக்க போகுது, சோ அதெல்லாம் பார்க்காம இருக்க முடியுமா, வந்து தன்ட்டு பேசிக்கிட்டு இருக்க, அப்போ ரொம்ப டல்லா இருக்காங்க ஏலம். அவங்களை பார்த்து உன்னோட ஃபர்ஸ்ட் டான்ஸ பாக்குறதுக்கு ஊரே காத்துக்கிட்டு இருக்கு, ஜாலியா கலகலன்னு இல்லாம என்னமா இது ரொம்ப டல்லா இருக்கிற என்ட்டு லஜ்ஜு கேட்க, யாரு வேணாலும் வெயிட் பண்ணதும், நான் ஆட மாட்டேன், நான் என்ன காட்சி பொருளா எல்லாருக்கும் முன்னாடியும் போய் டான்ஸ் ஆடுறதுன்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க, நான் கவிஞர் ஆகணும்னு ஆசைப்படுறாங்க. அந்த விஷயத்த கேட்டு லஜ்ஜு பயங்கரமா சிரிக்கிறாங்க. எல்லாரும் கனவு காணலாம், ஆனா நம்மளோட எல்லா கனவும் பலிக்குங்கிறது இல்ல. நம்மளாம் தங்க சிறைக்குள்ள சிறை கிடைச்சுக்கிட்டே சுதந்திரத்தை பத்தி கனவு கண்டுகிட்டு இருக்கோம். ஜோராவருங்கிற ஒரு நவாபு தானே உங்களுடைய கனவுன்னு சொல்லி பிபோ ஜான் நம்ம லஜ்ஜுவை கேட்க, ஜொராவர அடையிறது வெறும் கனவு மட்டும் இல்ல, நனவாக போற கனவு, அப்படி இப்படின்னு பயங்கரமா பேசிக்கிட்டு இருக்க, சோ என்னுடைய கனவையும் நான் நனவாத்தி காட்டுறேன்ட்டு கிளம்பிட்டாங்க ஆலம். அவங்க போன பிறகு லஜ்ஜு 6 வயசா இருக்கும் போது லஜ்ஜுவோட அத்தை கொண்டாந்து இங்க நரகத்துல விட்டாங்களாமா. சொல்ல போனா 6 வயசு குழந்தைய வித்துட்டு போயிருக்காங்க. அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த ஹீரமண்டிங்கிற சிறைக்குள்ளதா இருக்கேன், நீ அச்சும் ஏலம்க்கு கொஞ்சம் புத்திமதி சொல்லலாம்ட்டே, நான் 6 வயசு குழந்தையா இருக்கும் போது என்னோட அத்தை கொண்டாந்து என்னை இங்க வித்துட்டு போயிட்டாங்க, அன்னையில இருந்து இந்த சிறையில தான் இருக்கிறேன், என்னால மீள முடியல, ஆனா ஒரு நாள் எனக்கு விடுதலை கிடைக்கும் நம்பிக்கிட்டு இருக்க,
கிச்சன் புலம்பிக்கிட்டு இருக்க, எப்படி எப்படி அந்த நவாப் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு ஆச்சரியமா கேட்க, இவங்க சிரிச்சுக்கிட்டே கொஞ்சம் தண்ணி அடிக்கிறாங்க. சந்தோஷத்துலதான் தண்ணி அடிக்கிறேன்னு சொல்லிட்டு என்னோட வாழ்க்கையை விட்டுட்டு இல்ல. ஏழம உண்மையா நேசிக்கிற ஏதாச்சும் ஒரு பையன் வருவாங்க போது கட் பண்ண அந்த பக்கம் ஹீரோ என்ட்ரி. தாஜ்தார் அப்படிங்கிற மிகப்பெரிய நவாபுடைய வாரிசு வராரு. அவரை பார்த்து தாய் கிழவிகள்லாம் வாய புறந்து நிக்குது. வயசு மீறி போறீங்கடாங்கிற மாதிரி இருக்க, தாஜ்தாரோட பாட்டி அவரை கூப்பிட்டு கலாச்சுக்கிட்டே மடியில் உட்கார வச்சு, நீ வயசுக்கு வந்துட்ட மேன், சோ ஹீரமண்டி போற, காதல கத்துக்கிட்டு வரண்டா அவரு கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க. காதல கத்துக்கிறதுக்கு ஹீரமண்டி யாரும் போக மாட்டாங்க, அது லேடிஸ வியாபாரம் பண்ற இடம். காதல்ங்கிறது கத்துக்க கூடியது இல்லை. இன்னைக்கு எனக்கு காதல் வருதோ, இந்த மொத்த லகூரும் காதல்னா என்னன்னு என்னைய பார்த்து கத்துக்குவீங்கன்னு பெருமையா பேசிட்டு அந்த பக்கம் எந்திரிச்சு போறாரு. அங்க ஒரு பெரிய மீட்டிங் என்னன்னு பாக்க, தாஜ் இருக்காரு பாத்தீங்களா, இவரு ஃபாரின் போய் லா படிச்சுட்டு வந்திருப்பாரு, பெரிய நவாபுடைய பையன், சொல்ல போனா அவருக்கு இருக்கிற ஒரே வாரிசு. அடுத்து நீ என்ன பண்ண போறன்ட்டு தாஜ பார்த்து அவங்களுடைய அப்பா கேட்க, இந்துஸ்தான்ல ஒரு லாயரா பண்ண போறன்ட்டு சொல்ல போனா இந்த நவாபுகளுக்கும் பிரதேசுக்கு துண போறவங்களுக்கு கொஞ்சம் எதிர்ப்பா பேசுறாரு. உன்னை படிக்க வச்சதுக்குங்கிற மாதிரி யோசிக்க வச்சுட்டாரு. அந்த நேரத்துல பாருங்க, இந்த புரோக்கர் பையபுள்ள நேரா நம்ம தாஜ பாத்துருச்சு. சோ நேரா போய் பாட்டிக்கிட்ட மல்லிகா ஜானோட இளைய பொண்ணுக்கு இன்னும் கொஞ்ச நாள்ல மூக்கு வளையத்தை கழுத்த போறாங்க. நீங்க ஓகே சொன்னீங்கன்னா தாஜ்தார பத்தியா அப்படியே அங்க சொல்லி வைக்கிறேன்ட்டு லைட்டா மாமா வேலையை பாக்குற. பை ப்ரொஃபஷனே இவர் அங்கிள் தான், அது வேற கணக்கு. அந்த வேலைய பக்குவமா செய்யற. சரி ஒண்ணு பண்ணுங்களேன்ட்டு இந்த பாட்டி ஒரு யோசனை சொல்றாங்க. என்னன்னா, ஃபாரின்ல இருந்து தாஜ் இங்க வந்திருக்காரு இல்லங்க, சௌர எல்லாருக்கும் இன்ட்ரோ பண்ணி வைக்கிற வகையில ஒரு பார்ட்டி நடக்க போகுது. அந்த பார்ட்டியில கவிதை கச்சேரி நடக்க போகுது. சோ மல்லிகா ஜானுக்கு ஒரு வரவேற்பு கொடுத்து வைங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க, ஓகே. இன்னும் கொஞ்ச நாள்ல ஏலமுக்கு அந்த இதை கழுத்த போறாங்க. இப்படியே போச்சுன்னா எனக்கும் அடுத்த வருஷம் மூக்கு கடுகம் போட வேண்டியது இருக்குன்னு சொல்ல பாட்டி ஷாக் ஆயிட்டாச்சு. உனக்கு அந்த சடங்க பண்ணி யார் கூட அனுப்பி வைக்கிறது, ஓடி போயிரு அப்படிங்கிற மேனிக்கே பாக்குறாங்க. இந்த கேரக்டரும் நைஸா அங்கிருந்து எஸ்கேப் ஆயிருச்சு. அந்த பக்கம் மல்லிகா ஜான் மாப்பிள்ள பயங்கரமா டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்க, அங்க ஒரு போலீஸ் ஆபிசர் வந்திருக்காராமா. வந்தவரு இவங்களை பாக்கணும்னு சொல்லி சைமா வந்து நிக்கிறாங்க. ஆனா இவங்க வேற ஓவர் மப்புள் இருக்காங்களா, புதைக்கு வேணான்னு பட்டு சொல்ல சொல்ல ஃபாரின் ஆபிசரை வர சொல்லுன்ட்டு மல்லிகா ஒரு ஆர்டர் கொடுக்குறாங்க. என்ன, நம்ம ஏரியாக்குள்ள லேடிஸுக்கு இருக்கிற மத்தியில ஜென்ஸ் எல்லாம் வரலாமான்னு கேட்க, ஆபிசருப்பா அதுக்கான மரியாதையை கொடுக்கணும்ல, வர சொல்லுன்னு ஒரு ஆர்டர். இப்போ அங்க உட்கார்ந்துருக்கிற ஆபிசரை லைட்டா டெம்ப்ட் பண்றாங்க நம்ம பிபோ ஜான். அப்படி டெம்ப்ட் பண்ணிட்டு இதுதான் மல்லிகா ஜானுடைய அந்த ரஜ தந்திரம். வரவங்களை பயங்கரமா வெயிட் பண்ண வைப்பாங்க, ஏங்க வைப்பாங்க, இங்கேயே தங்க வச்சிருவாங்க, வலையில விழ வச்சிருவாங்க. இந்த மாதிரி எக்கச்சக்கமான பேர் விழுந்திருக்காங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்க, நேரா உள்ள கூப்பிடுறாங்க நம்மால் போறாரு. ஆனா அங்க போனவர ஒரு மாதிரி ஷால் வச்சு கொஞ்சம் மறைஞ்ச மேனிக்க நிக்க வைக்க, மப்பல் இருக்காங்கன்ட்டு வெளியே சொல்ல முடியாதுல்ல, சோ ஆழ்ந்த தியானத்துல இருக்காங்க. நீங்க வந்த விஷயத்த சொல்லுங்க ஐயான்ட்டு அங்க ஒரு டிராமா. புது சூப்பரன்டென்ட் போலீஸ் லாகூருக்கு புது சூப்பரன்டென்ட் ஆஃப் போலீஸா வந்திருக்காரு, பேரு காட்ரைட். இங்க புதுசா ஜாயின் பண்ணிருக்காரு இல்லங்க, அதுக்கு வீட்டுல ஒரு பார்ட்டி வைக்க போறாராமா. அந்த பார்ட்டிக்கு இங்க இருக்கிற சில பொண்ணுங்க வேணும்ட்டு கேட்க, பேசாம சிரிச்ச மேனிக்க பதில் சொல்லி, உங்களுடைய பிரைவேட் பார்ட்டிகளை எங்களோட பொண்ணுங்க வந்தாங்கன்னா இந்த ராஜா அரண்மனையுடைய தனித்தன்மையை இழக்கும், சோங்கல வரமாட்டாங்க. உங்க பிரிட்டிஷ் ஆபீசருக்கு மட்டுமல்ல, உங்க பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கே நாங்க பயப்பட மாட்டோம். எல்லா ஹீரமண்டியுடைய ஹொசூர் காலுக்கு கீழேங்கிற ரகத்துல பேசி, ஐ மீன் சிரிச்சு அனுப்பி விட்டுறாங்க. சோ இப்படி தன்னை அவமானப்படுத்திட்டாங்கிற காரணத்தினால இந்த போலீஸ் ஆபீசருக்கு மல்லிகா ஜான் மேல பயங்கரமான டென்ஷன். சோ அந்த போலீஸ் ஆபீசர் நேரம் நம்ம உஸ்தாத குப்தா அவர் கரெக்ட் பண்ண மேனிக்கே, மல்லிகா ஜான பத்தின டீடைல்ஸ், அதாவது அவருடைய ரகசியங்கள், எதிரிகள், வீக்னஸ் எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. எப்படி எல்லாம் இந்த இடத்துக்கு வந்தாங்கிற வரலாற்றையும் கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. அந்த அரண்மனையில ஒவ்வொரு செங்கலும் ஒவ்வொரு வரலாறு சொல்லுன்ட்டு உஸ்தாத் சொல்லிக்கிட்டு இருக்க, அவரை பிசிக்கலா கான்டாக்ட் பண்ண மேனிக்கே போலீஸ் ஆபீசர் எல்லா விஷயத்தையும் கறந்துக்கிறாரு. இப்ப மல்லிகா ஜான் அந்த கவிதை கச்சேரிக்கு போறதுக்கு பிரம்மாண்டமா ரெடி ஆகுறாங்க. ஆனாலும் பாருங்க, ஏலம் கூப்பிடுறாங்க அங்க இருக்கிற எல்லாத்துக்கும் இன்ட்ரோ பண்ணி வைக்க. இந்த கேரக்டர் மூக்கோலையத்தை கழுத்தர்கள்லாம் விருப்பம் இல்லையில, சோ எனக்கு உடம்பு சரியில்லைன்னு ஒரு வெடியை வீசி இங்கே இருந்து பிளான் பண்ணுது. ஆனா ஏலமோட ஃபேவரட் கவிஞர் அங்க கவிதை சொல்ல வர்றாரு. இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு மல்லிகா ஜான்கே தெரியாம அவங்களோட வண்டியில ஏறி அவங்களுக்கே தெரியாம அங்க போய் ஒளிஞ்சிருந்து கவிதையை கேக்குறாங்க. அந்த கவிஞர் சர மாதிரியா கவிதையை சொல்லிக்கிட்டு இருக்க, அங்க இருக்கிற எல்லாரும் அந்த கவிதை மாலையில நலையறாங்க. ஆனாலும் மல்லிகா ஜான்காக சொன்ன கவிதையவே திருப்பி திருப்பி சொல்றாரு. ஆஹா வாவ் அப்படிங்கிற எக்ஸ்பிரஷனை எல்லாரும் கொடுத்துக்கிட்டு இருக்க, தபக்குன்னு பாருங்க எல்லாரும் ஒரு செகண்ட் சைலண்ட் ஆயிட்டாங்க. அந்த நேரத்துல அங்க ஓரமா ஒளிஞ்சுகிட்டு இருந்த ஏலம் அந்த கவிதையை ரசிக்க, யாரோ ஒருத்தங்க வெளியே இருக்காங்களேன்னு எல்லாத்துக்கும் டவுட் வருது. ஆனா அந்த நேரத்துல தாஜ் நம்ம ஏலம்மா பார்க்க கையில ஒரு நோட்டை வச்சுக்கிட்டு அவர் சொல்ற கவிதை எல்லார்த்தையுமே எழுதிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க கவிதைனா நம்ம ஏலம்க்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இப்ப பாருங்க, வெச்சு எழுதுறதுக்கு வேற பெஞ்ச் இல்ல. சோ தாஜ் அந்த ஏலம் முன்னாடி வந்து நின்னு, ஏன் ஹார்ட்டை எடுத்துக்குங்க அந்த நோட்டை அப்படியே வெச்சு எழுதுறதுக்கு ஒரு ஸ்டாண்டிங் பேடா யூஸ் ஆகுறாரு. இப்போ அந்த கவிதை கச்சேரி முடிய நேரா ஏலம்மா தேடிட்டு தாஜ் அங்கே இங்கேயும் சுத்துறாரு. அப்படி போய்கிட்டு இருக்கிறவரை பாட்டி கூப்பிட்டு மல்லிகா ஜான் கிட்ட இன்ட்ரோ பண்ண, ஒரு நாள் ஹீரமண்டி போய் காதல கத்துக்கன்னு சொல்ல, அங்க விபச்சாரம் பண்ற இடத்துக்கு போயிட்டா நான் காதல கத்துக்கணுங்கிற அவசியம் எனக்கு இல்லங்கிற மாதிரி பேச, மல்லிகா ஜானுக்கு இவருடைய அந்த வேர்டிங்ஸ் பிடிக்கல. சோ லைட்டா ரெண்டு பேருக்கும் கிளாஸ் ஆயிருச்சு. ஐ மீன் நான் உங்களுக்கு தப்பா சொல்ல வரல, நான் உங்களை வழி அனுப்பி வைக்கிறேன்
இன்ட்டு நம்ம ஹீரோ தாஜ் வராரு. ஆனா மல்லிகா ஜான் இருந்துகிட்டு வந்த எனக்கு போக தெரியும்னு சொல்லிட்டு கொஞ்சம் கோபமா கிளம்புறாங்க. அப்புறமா அவங்களுக்கே தெரியாம பின்னாடி அந்த வண்டியில ஏலம் ஏறி போயிடுறாங்க. பட் இறங்கும் போது வேணும்னே டோர் ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ண பின்னாடி உட்காந்துகிட்டு இருக்கிற ஏலம் இறங்கி வராங்க. அம்மா கிட்ட மாத்திக்கிறாங்க. இக்பால்ங்கிற ஒருத்தர் குதிரையை ஒத்திக்கிட்டு வராரு. என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா இக்பால் ஹெல்ப் பண்ணி தான் ஏலம் வந்தாங்கன்னு நினைச்சுக்கிறாங்க. சோ நாளைக்கு பாக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் முறைச்ச மேனிக்கே பார்த்துட்டு போயிடுறாங்க. இதை நினைச்சு தனியா புலம்பிக்கிட்டு இருக்க சைமா வராங்க. இக்பாலும் சைமாவும் லவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஹெவியா சாப்பிடுறவர் பசி இல்லைன்னு சொல்லி உறுத்திக்கிட்டு இருக்காரு. என்ன நடந்துச்சுன்னு சைமா கேட்க நடந்த எல்லார்த்தையும் சொல்றாரு. அப்போ அங்க கொஞ்சம் ரொமான்ஸ் ஆக காலையில எந்த ஒரு பிரச்சனையும் நடக்கல. சோ அம்மா மன்னிச்சு விட்டுட்டாங்கன்ட்டு ஏலம் நினைச்சுக்கிட்டு இருக்க ஏலமுக்கு கவிதைனா ரொம்ப பிடிக்கும்ட்டு மல்லிகாக்கு தெரியும். சோ எதுவுமே பண்ண மாட்டாங்கன்னு நினைச்சா ஏலமோட கவிதை புக் எல்லார்த்தையுமே எரிச்சுட்டு நீ தப்பு பண்ணிட்ட, சோ அதுக்கான பனிஷ்மெண்ட வாங்கி ஆகணும். என்ன எது வேணாலும் பண்ணுங்க, என் உயிரை சாவடிக்காதீங்க, எனக்கு உயிரே கவிதை தான் சொல்லி அழுக. உடம்ப என்னைக்கும் நோகடிக்க கூடாது, உயிரை தான் நோகடிக்க. டோட்டல் கவிதை புக்கையும் எரிச்சிடறாங்க. விபோ ஜான் வழி கூட இருந்துகிட்டு இருக்காங்க. அப்போ பாருங்க நேரம் ஏலம் முடியாது, உங்க கூட தனியா பேசணுங்கிறாங்க. இவர் கொஞ்சம் டென்ஷன் ஆகுறாரு. இருந்தாலும் சமாளிச்சு வெளியே போனா ஏலமக்கான கோச்சுட்டு போயிட்டாங்க. திரும்பி வர வழி எங்கேயோ கிளம்பிக்கிட்டு இருக்காரு. என்னாச்சுன்னு பாக்க புரட்சிக்காரர்கள் எக்கச்சக்கமா உருவாக்கிட்டாங்களாங்க. சோ பிரிட்டிஷ்காரங்க ஸ்டூடெண்ட் சைட் ஆர்டர் கொடுக்கறதுக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு நவாபுங்கிற முறையில இவர் போய் பிரிட்டிஷ கன்வின்ஸ் பண்ணலான்ட்டு கிளம்ப பாக்குறாரு. ஏன்னா என்னதான் புரட்சிக்காரங்களா இருந்தாலும் அவங்க நம்ம மக்கள், நம்ம மக்களை காப்பாத்துறது நம்ம கடமைன்னு சொல்லி அங்க கிளம்புறாரு. அம்மா கவிதை புக்கெல்லாம் எரிச்சுட்டாங்கல்ல, சோ அக்காவை கூடியது ஏலப் நேரா புக் வாங்குறதுக்காக போறாங்க. ரகசியமா போறாங்க. இக்பால் தான் குதிரையை ஒட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போ புரட்சிக்காரங்க சுதந்திரம் வேணும்னு சத்தம் போட்டது போக அதை பார்த்து ஏலப்பும் சத்தம் போடுறாங்க. ஏலமோட கோஷத்தை பார்த்துட்டு பிபோஜானும் குதிரைக்குள்ள உட்காந்துட்டே கோஷம் போட்டுட்டு வராங்க. நேரா லைப்ரரி போக, ஐ மீன் புக் ஸ்டோர் போக, அங்க கவிதை புக்கெல்லாம் என்ன வேணாலும் எழுதுக்கலாம்னு சொல்லிட்டு புக் எடுக்கிறதுக்காக ஏலம் உள்ள போறாங்க. ஹமீடையா கிட்ட தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு கதை புக்கு கொடுக்கணும், சீக்கிரமா அந்த புக்கை கொடுங்க அப்படின்னு சொல்லி ரகசியமா பேசி ஒரு புக்கை வாங்கி போய் நவாப பாத்துட்டு வரேன் சொல்லிட்டு அக்கா மட்டும் தனியா போறாங்க. இந்த நேரத்துல புக்கை தேடி ஏனையனை ஊத்த அதுக்கு மேல தாஜ் இருக்காரு. சோ அப்படியே ரெண்டு பேரும் பாத்துக்கிறாங்க, பேசிக்கிறாங்க, புக்கெல்லாம் எடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்றாரு. இப்போ அவசர அவசரமா ஓடி போய் பிபோ ஜான் ஹமீதையாங்கிற ஒருத்தர் பார்த்து புக்கை கொடுக்குறாங்க. இந்த புக்கை படிக்கிறதுக்கு டைம் இல்லைன்னு சொல்ல அந்த புக்கை ஓபன் பண்றாங்க. அதுக்குள்ள ஒரு கன் இருக்குது. சோ புரட்சிக்காரங்களுக்கு பிபோ ஜான் இன்டைரக்டா சப்போர்ட்டிவா இருக்கிறாங்க. என்னன்னா வலி நவாபு இருப்பாருல, அவர் மூலியமா புரட்சிக்காரங்களுக்கு எதிர்ப்பா ஒரு ஷூட்டிங் ஆர்டர் வரப்போறத தெரிஞ்சுக்கிறாங்க. சோ கன்னை கொடுக்க ஹமீத் அதுக்கு தயாராகிறார். அந்த பக்கம் புக் வாங்கினதுக்கெல்லாம் காசு கொடுக்கலாம்னு பார்த்தா தாஜ் தான் அந்த ஏரியாவோட முதலாளி. ஆனாலும் அது தெரியாம வேலைக்காரர் நினைச்சுக்கிறாரு நம்ம ஏலம். சோ தாஜ வேலைக்காரன் நினைச்சுக்கிட்டு இருக்க எங்க அக்கா வந்து காசு கொடுத்துருவாங்கன்னு சொல்றதுக்கு முன்னாடி என்னோட வேலைக்காரனோட அன்பளி பயந்த புக்கை எடுத்துக்கங்க. இந்த புக்குக்கான காசு எல்லாத்தையும் என்னோட முதலாளி என்னோட சம்பளத்துல இருந்து வேணா குறைச்சிக்கிட்டுமே, நீங்க இதை கொண்டு போங்கன்னு சொல்ல நேரம் வெளியே போறாங்க. அங்க கலவரம் படிக்குது. இதை பார்த்து நேரம் ஹீரோ தாஜ் ஓடியாரு. ஏலம காப்பாத்தும் போது நிறைய பேர் அடி வாங்குறாங்க. உள்ள பூந்து அத்தனை பேரையும் காப்பாத்த ஒரு பிரிட்டிஷ் ஆபிசர் நேரம் ஏலமுக்கு எதிர்ப்பா கண்ண வைக்கிறாரு. ஆனா அவரை ஷூட் பண்ணி கொண்டுட்டு அந்த புரட்சி படையுடைய லீடர் போறாரு. ஆனா பின்னாடி திரும்பி பார்க்க ஏலமக்கான அந்த இடத்துல ஏலமுடைய கர்சீஃப் தருகுது. சோ கர்சீஃப் எடுத்து பார்த்து ஏலம் எங்க போனாங்க என்ன ஆனாங்கன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்க இந்த எபிசோடு முடிஞ்சிச்சு. அடுத்த எபிசோடுக்குள்ள போறதுக்கு கொஞ்சம் முன்னாடி பார்த்தா நம்ம வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா பிப்ரவரி 30ங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்திலேயே இருக்கிற பெல் ஐக்கன் அழுத்தினீங்கன்னா நிறைய காத்துங்க. அதுல ஆளுங்கிற பட்டன் அழுத்தினீங்கன்னா தான் நம்ம பட படன்னு போடுற வீடியோவை நீங்க கட கடன்னு பார்க்க முடியும். சோ தவறாம பண்ணிக்கங்க. இப்போ நேரா ரெண்டாவது எபிசோடுக்குள்ள போனா ஸ்டார்டிங்ல 25 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த அந்த ஒரு பிளாஷ்பேக் காட்டுறாங்க. மல்லிகா ஜான் தன்னோட அக்காவோட கால் அழுத்தி விட்டுகிட்டு இருக்காங்க. ஆனா பாருங்க சரியா அழுத்தாம மனசுல ஒரு வஞ்சகத்தை வச்சுக்கிட்டு பட்டும் படாம தொட்டும் தொடாம அழுத்திக்கிட்டு வராங்க. ஆனா பிரச்சனை என்னன்னு பார்த்தோம்னா ஜுல்ஃபாகர்ங்கிற ஒரு நவாப ரஹீனா மடக்கி போட்டிருப்பாங்க. ஆனா அந்த ஜுல்ஃபாகரை மல்லிகா ஜான் கொஞ்சம் மயக்கி இருக்க என்ன நீ கரெக்ட் பண்ணிட்டியான் ரஹீனா பயங்கரமா திட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் ஒரு உண்மை தெரிய வருது. ஃபர்ஸ்ட் ஜுல்ஃபாகர் மல்லிகா ஜான் கிட்ட வந்திருக்காரு. ஆனா ரஹீனா தான் அதுக்கப்புறம் வந்து மடக்கி இருக்காங்க. ஆனா அப்பதான் ஒரு உண்மை தெரிய வருது. ரஹீனா காலையில வித்த குழந்தை ஜுல்ஹீகருக்கு பிறந்த குழந்தைன்ட்டு. ஆனா இதை தெரிஞ்சுக்கிட்ட ரஹீனா என்ன சொல்றாங்கன்னா இப்படி நீ வேற ஒருத்தனுக்கு வப்பாட்டியா வாழ்ந்துகிட்டு இருக்கிற உன்னை பிராஸ்டிடியூட்டா மாத்திடுவேன். அங்க எத்தனை ஆம்பளைங்க இருப்பாங்கன்னு யாருக்குமே தெரியாது. உனக்கு வேற என்ன தெரியாதுன்ட்டு நக்கலா பேசிக்கிட்டு இருக்க எனக்கு என்ன தெரியும்ட்டு நேரா தலகனையை வச்சு அமுக்கி 1, 2, 3 கவுண்ட் பண்ணி ரஹீனாவை கொலை பண்ணிடுறாங்க. அப்போ அந்த ஸ்பாட்டுக்கு ஜுல்ஃபீகர் வராரு. ரெண்டு பேரும் சேர்ந்து டெட் பாடிய வேற பக்கம் கொண்டு போடான்னு பார்த்தா கொஞ்ச தூரத்துக்கு மேல இழுக்க முடியல. சோ அங்க தூக்கு போட்டு தொங்குன மாதிரி ஒரு செட்டப் பண்ணிட்டு இதை நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன்ட்டு ஜுல்ஃபீகர் அனுப்பி வைக்கிறாங்க. ஆனா ஜுல்ஃபீகர் மல்லிகா ஜானும் பண்ற இந்த விஷயத்த தூரமா ஒளிஞ்சிருந்து ஒரு கேரக்டர் பாத்துக்கிறாங்க. அப்போ எங்க அக்கா சூசைட் பண்ணிட்டாங்கன்னு கத்தி அழுக இருக்கிற எல்லாரும் வராங்க. பெரிய நியூஸ் ஆகுது. அப்ப பாருங்க ரிஹானாக்கு ஒரு குழந்தை இருக்கு, அம்மாக்கு என்னாச்சுங்கிற மாதிரி கேட்க மல்லிகா ஜான்க்கு ஒரு தங்கச்சி இருக்காங்கல்ல அவங்க அந்த குழந்தைய வேற ஒரு பக்கம் கூட்டிட்டு போயிடுறாங்க. இப்போ நம்ம மல்லிகா ஜான் அரெஸ்ட் பண்ண அந்த இடத்துக்கு ஜுல்ஃபீகர் வராரு. டெட் பாடி இருந்த இடத்துல பிங்கர் பிரிண்ட் கிடைச்சிருக்கு. தூக்கு போட்ட இடத்துல எந்த ஒரு சேரோ டேபிளோ கிடையாது. இயற்கையா சாகலன்ட்டு போலீஸ்காரர் சொல்லிக்கிட்டு இருக்க பணத்தாலேயே அடிச்சு ரிலீஸ் பண்ண வைக்கிறாங்க. இந்த குழப்பலையில்
இருந்து நீ தப்பிச்சு டென்ட் மல்லிகாவை பார்த்து சொல்ல நம்ம தப்பிச்சுட்டோன்ட்டு மென்ஷன் பண்ணி ரெண்டு பேரும் வெளியே வராங்க. பிளாஷ்பேக்கை கட் பண்ண ஊரடங்கு போட்டாங்க. ஏன்னா காலையில ஷூட் அவுட் நடந்துட்டு பாருங்க. சோ 144 விடுச்சுட்டாங்க. இந்த பக்கம் ரிஹானா செத்து 25 வருஷம் ஆச்சு. சோ ரிச்சுவல்ஸ் பாடுறதுக்காக எல்லாரும் வராங்க. அந்த இடத்துல ரிஹானாவுடைய ஆவி சுட்டிக்கிட்டு இருக்குது. ஒரு பயங்கரமான வதந்தி ஒண்ணு போய்கிட்டு இருக்கு. எனக்கு அந்த சத்தம் கேட்டதுன்னு ஒரு பொண்ணு சத்தம் போட எல்லாரும் பயங்கரமா சிரிச்சு கலாச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ மல்லிகா ஜான் பயங்கரமா சத்தம் போட்டு நாம ஒன்னும் கொண்டாடுறதுக்கு வரல. சோ அமைதியா இருந்து ரிச்சுவல்ஸ் பண்ணுங்கட்டு நேரா அந்த ரிஹானாவுடைய பெயிண்டிங்க பக்கத்துல போய் உன்னுடைய ஆத்மா சாந்தி அடையவே கூடாதுன்ட்டு அந்த ரிஹானாவுடைய பெயிண்டிங்க பார்த்து சொல்லிக்கிட்டு கிளம்பும் போது மல்லிகாவுடைய தங்கச்சி இருப்பாங்க இல்லங்க, இந்த இடத்த அவங்களுக்கு தரன்னு சொல்லி இருப்பாங்க. சோ சாவிய கேட்க இந்த இடத்த பாத்தீங்கன்னா சாமி ஐயான் ஒருத்தர் இருந்திருக்காரு. அவங்களோட விதவ ஒய்ஃப் பாத்தீங்கன்னா இந்த இடம் தனக்கு தான் சொந்தம்னு கேஸ் போட்டிருக்காங்க. சோ அந்த கேஸ் கோர்ட்ல இருக்குது. அந்த கேஸ் முடியதும் நானே உனக்கு இந்த சாவியை கொடுக்கறேன்ட்டு அந்த தங்கச்சியை சமாதானப்படுத்தி அனுப்புறாங்க. அப்படி சொல்லிட்டு போக இந்த தங்கச்சி பயங்கரமா டென்ஷன் ஆகுறாங்க. ஏன்னா இத்தனை வருஷமா கொடுக்காம எனக்கு வரவேண்டிய சொத்தை அனுபவிக்க விடாம பண்ணிட்டீங்களே. நைட்டு இந்த வேலைக்கார கும்பல் எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னன்னா ரிஹானாக்கு ஃபரீடன்னு ஒரு பொண்ணு இருந்திருக்கும். அந்த குட்டி பொண்ணு 9 வயசா இருக்கும் போதே யாரோ ஒருத்தங்களுக்கு வாண்டடா வித்தர்றாங்க மல்லிகா ஜான். முறைப்படி சொல்ல போனா அந்த ரிஹானாவோட பெயிண்டிங் இருந்த இடத்துக்கான உண்மையான வாரிசு அவங்களோட பொண்ணு ஃபரீடன். சொத்துக்கான உரிமையை கேட்டு வந்துடக்கூடாதுன்ட்டு அந்த பொண்ணை வித்தர்றாங்க. ஆனா ஒரு வேளை அவங்க திரும்ப வந்தாங்கன்னா பிரளயம் பயங்கரமா இருக்கும்னு பேசிக்கிட்டு இருக்க அரண்மனை விஷயத்தை பத்தி நம்ம பேசக்கூடாதுன்ட்டு இக்பால் எல்லாத்தையும் ஆஃப் பண்றாரு. காலையில லஜ்ஜு பயங்கரமா மேக்கப் பண்ணிக்கிட்டு இருக்க அவங்க கட்டிருக்கிற சாரி எனக்கு வேணும்னு சொல்லி பிபோ ஜான் லஜ்ஜுவ கேக்குறாங்க. ஆனா இந்த சாரிய ஜொராவர் எனக்கு கொடுத்திருக்காரு. இந்த சாரியை நான் யாருக்கிட்டையும் கொடுக்க மாட்டேன். அவரோட கிஃப்ட்னு சொல்லி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் பிபோ ஜான் ஒன்னு ஹைலைட் பண்ணி சொல்றாங்க, இந்த சாரியை உங்களுக்கு ஒன்னும் ஜொராவர் கொடுக்கல, எங்க அம்மா தான் கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாம ஜொராவர் வேற ஒரு பொண்ணை தேடி போய் கல்யாணம் பண்ண போறாரு. நீங்க தான் வாண்டடா கற்பனை பண்ணி உங்களை உங்களையே ஏமாத்திக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்ல அது கற்பனை கனவுன்னு எனக்கும் தெரியும். ஒரு ரெண்டு பொய் சொன்னா எனக்கு சந்தோஷம் கிடைக்கும், அந்த பொய் நீ சொல்ல மாட்டேன்ட்டு பயங்கரமா சரக்கடிச்சுக்கிட்டு நடக்கிறாங்க. கீழே விழுகிறாங்க. ஆனா எல்லாரும் எழுப்பி விட வராங்க. யாரும் என தொட வேணாம்னு சொல்லி ஒரு மாதிரி போதையில பைத்தியம் பிடிச்ச மாதிரி சிரிக்கிறாங்க. கற்பனை நம்ம சைமா நேரா அந்த பக்கம் போய் பர்ஃபியூம் கடையில பர்ஃபியூம் வாங்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல தாஜ் வந்து கர்ச்சீஃபை காட்டி அங்க இருக்கிற ஸ்மெல்ல பார்த்து இந்த பர்ஃபியூம் யூஸ் பண்ற பொண்ணு இந்த ஊரை சேர்ந்தவங்களான்னு கேட்க இங்க இருக்கிற பல பேர் இந்த பர்ஃபியூம் தான் போடுவாங்க, இருந்தாலும் உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்றேன்னு சொல்லி அனுப்பிடுறாரு. ஆனா அந்த கர்ச்சீஃபை வாங்கிக்கிட்டு இந்த கர்ச்சீஃப் எங்க எஜமானி அம்மாவுக்கு சொந்தமானது, அவங்களை பத்தின ரகசியத்தை யார் கேட்டாங்கன்னாலும் சொல்லக்கூடாதுன்னு லைட்டா மிரட்டிட்டு போயிடுறாங்க. ராஜ விஷயத்துல நான் எடுக்குமா தலையிட போறேன்ட்டு அந்த பர்ஃபியூம் காரரும் அப்படியே ஓகே சொல்லிடுறாரு. இப்போ இந்த கர்ச்சீஃப் எடுத்துட்டு நேரா அரண்மனைக்குள்ள போனா நம்பாலு கவிதை எழுதிக்கிட்டு இருக்காங்க. யார நினைச்சு கவிதை எழுதுறீங்கன்னு கர்ச்சீஃபை காமிக்க ஆனா அந்த கர்ச்சீஃப்ல டீங்கிற வார்த்தையை போட்டு விட்டாரு நம்ம தாஜ். லவ்ல அப்படியே மயங்கி போயிருக்க டீல என்னென்ன வார்த்தையெல்லாம் இருக்குன்னு யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க நம்ம ஏலம். அந்த பக்கம் வஹீதா இருக்காங்க பாத்தீங்களா, மல்லிகா ஜானுடைய தங்கச்சி. அவங்களோட பொண்ணு நல்லா அழகா இருக்காங்க, நிறைய பேர் அவங்களை ஃபாலோ பண்றாங்கன்னு சொல்லி தன்னோட பிசினஸ்க்கு போட்டியா வராங்கன்னு சொல்லி ஒரு மாதிரி அடக்கி ஒடுக்க பாக்குறாங்க. அப்போ ரெண்டு பேருக்கும் வாக்குவாதம் வருது. பெத்த பொண்ணையே அடிக்கிறாங்க. அப்போ குறுக்க நம்ம பிபோ ஜான் வந்து தடுத்து நீங்க பண்றதெல்லாம் சரியில்லை சித்தின்னு சொல்லிக்கிட்டு இருக்க இந்த பொண்ணு பயங்கரமா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல லஜ்ஜு ஒரு பாருக்கு போக அங்க ஜொரவர் தன்னோட வருங்கால மனைவியோட நின்னுகிட்டு இருக்காரு. அப்போ அங்க வந்திருக்கிற லஜ்ஜுவை அமைதிப்படுத்துற மாதிரி பேசுறாரு. நானே உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணி அனுப்பி வச்சிடறாரு. ஆனா வெளியே போய் என்ன கத்துனாங்கன்னா கூட ஹீரமந்தி பொண்ணுகளே இப்படித்தான் சொல்லிக்கிட்டு இருக்க தன்னை ஏமாத்திட்டாருங்கிற விஷயம் லஜ்ஜுக்கு அப்பட்ட மாதிரியே வந்துருச்சு. அந்த பக்கம் ஹீரமந்தியில ஆடம்க்கு பயங்கரமா டெக்கரேஷன் பண்ணி உட்கார வச்சிருக்காங்க. ஏன்னா அந்த சடங்குக்கு நேரம் ஆகிக்கிட்டே வருது, ஐ மீன் நாள் நெருங்கிக்கிட்டே வருது. நகையெல்லாம் கடத்துமான்ட்டு ஏலம் கேட்டா கூட இன்னும் கொஞ்ச நேரம் இருக்குதுன்னு கம்பல் பண்ணி உட்கார வைக்கிறாங்க நம்ம மல்லிகா ஜான். அப்போ ஏலம் சொல்றத பத்தி எதுவுமே கேட்காம இன்னும் கொஞ்சம் வைரங்களை காத சொல்றாங்க. ஒரு வைரம் பாத்தீங்கன்னா செம்மையா இருக்கு, அது அழகா இருக்கேன்னு லஜ்ஜு பார்க்க ஆர்டர் பண்ணப்பட்டிருக்குது. ஜொராவரோட ஒய்ஃபுக்கு வாங்கியிருக்காருன்னு நியூஸ் தெரிய வருது. இன்னும் அவங்க ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க. அவர் மேரேஜ பத்தி யாருமே சொல்லலையான்னு கேட்க உஸ்தாது வந்து தகவல் சொன்னா அங்க டான்ஸ் ஆட நான் போறேன்னு லஜ்ஜு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அங்க நீங்க டான்ஸ் ஆட போக கூடாது, உங்க மனசு உடஞ்சிருக்குதுல, நான் வேணா போறேன்ட்டு நம்ம விபோ ஜான் சொல்லிக்கிட்டு இருக்க அவ போகட்டும், ஏற்கனவே மனசு உடஞ்சிட்டால இப்போதான் இந்த இடத்துக்கு ஏத்த ஒரு பொண்ணா மாறிக்கிட்டு இருக்கா, போயிட்டு வருதுன்னு சொல்லிக்கிட்டே ஃபேக் டைமண்ட்ஸ் பத்தி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம மல்லிகா ஜான். அங்க மேரேஜ் நடக்குது, ஸ்பாட்டுக்கு போறாங்க, டான்ஸ் ஆடுறாங்க. ஒரு விஷயம் கேட்டங்காட்டி பயங்கரமா அடிச்சிடறாரு. அப்போ ஸ்பாட்டுக்கு வந்த மல்லிகா ஜான் என்னைக்குமே நம்ம பாட்டை டான்ஸ பாதியில நிறுத்திட்டு போக மாட்டோம், சோ பர்ஃபார்மன்ஸ் பண்ணுன்னு சொல்ல திருப்பியும் டான்ஸ் ஆடுறாங்க. எல்லாம் முடிஞ்சு போறப்ப இங்க நடந்த விஷயத்துக்காக லஜ்ஜுவ சாரி கேட்க சொல்றேன்னு சாரி கேட்க சொல்ல அதே மாதிரி லஜ்ஜுக்கு நடந்த அவமானத்துக்காக நீங்க சாரி கேட்கணும்னு தந்த ஒரு மனுஷனை பார்த்து கேட்க அவரு ஓவரா வாய் பேசுறாரு. எங்க கிட்ட அடி வாங்கறதுக்கு நே பிறந்தவங்க நீங்க, நாங்க செருப்புல அடிச்சா கூட தங்க செருப்புல தான் அடிப்போம், ஆக நான் சாரி எல்லாம் கேட்க மாட்டேன்ட்டு அந்த பொண்ணுங்களோட பொறப்ப பத்தி பேச மல்லிகா ஜான் பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாங்க. நீ என்னமோ பொறப்புண்டு பேசுறியே, ஓம் பொறப்பு பத்தி தெரியுமா, நீ எங்க பிறந்தன்னு தெரியுமா, நீ பிறந்தது ஒரு விபச்சார விருதியில, உன் அப்பம் பேரே உனக்கு தெரியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க பங்க மான ட்விஸ்ட் ஓபன் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் சீன்ல மல்லிகா ஜானோட குழந்தைய ரஹீனா விப்பாங்க பாத்தீங்களா, அந்த குழந்தை வேற யாரும் இல்ல இந்த பையன் தான், வேணும்னா
உங்க அப்பா அம்மாவை கேட்டுப்பாருன்னு சொல்லிட்டு இத்தனை நாள் என் பையனை பக்கத்துல வச்சுக்க முடியலன்ட்டு வருத்தப்பட்டுகிட்டு இருந்த இனிமேல் இப்படி ஒரு பிள்ளைய பெத்துட்டமேன்னு சொல்லி வருத்தப்படுவேன். லஜு கடைசியா இவன் மூஞ்சிய ஆசை தீர பாத்துட்டு வா நம்ம கிளம்பலாம்னு சொல்லி போயிட்டு இருக்கும் போது பயங்கரமா ஃபீல் பண்ணிக்கிட்டே ஓவரா மப்பாகி கீழே விழுகிறாங்க. என்னாச்சுன்னு பதறி போய் தூக்கி பார்க்க அந்த லஜு இறந்தே போயிட்டாங்க. ஹீரமண்டிக்கு போய் எல்லாரும் அழுதுகிட்டு இருக்க, நம்ம அழுக கூடாது, இது நமக்கான விடுதலை, மத்தவங்களுக்கு எல்லாம் ஃப்ரீடம் கிடைச்சா ஒரு வாழ்க்கை கிடைக்கும், ஆனா நமக்கு ஃப்ரீடம் கிடைச்சா உயிரே போயிரும், இதுக்கு யாரும் ஃபீல் பண்ண கூடாதுன்னு கடைசி சடங்கு செஞ்சு வழிநிப்பி வைக்கும் போது ஷாக், எல்லா லேடிஸும் ஒரு பக்கம் பாடியை தூக்கிட்டு போறாங்க, ஆனா ஒரே ஒரு பொண்ணு மட்டும் ஆப்போசிட்ல நடந்து வராங்க. அந்த பொண்ணை பார்க்க எக்ஸாக்டா ரஹினா மாரியருக்கு நேரா மல்லிகா ஜான் பக்கத்துல இருந்து வந்து என்ன ஞாபகம் இருக்கான்னு கேட்க, அதான் உங்க அம்மாவோட மூஞ்சி அப்படியே இருக்கே, ஃபரீடான்னு பேரை சொல்லி கூப்பிடுறாங்க. சோ இறந்து போன ரஹீனாவோட பொண்ணும் வந்தாங்க. ஒரு சாவை பாக்குறதுக்காக வந்த இன்னொரு சாவை உருவாக்காம போக மாட்டேன்னு சொல்லி மல்லிகா ஜானோட கையில இருக்கிற ரஹீனாவோட மோதிரத்தை வாங்கி போட்டுட்டு உங்ககிட்ட இருக்கிற எல்லார்ட்டையும் நான் பறிப்பேன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. சோ இதுக்கப்புறம் ஹீரமண்டியில என்னெல்லாம் ஆக போகுது, ராஜ்யத்தை யாரு பாள போறாங்கன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்க இந்த எபிசோடு முடிஞ்சிருச்சு. அப்படியே மூணாவது எபிசோடுக்குள்ள போறதுக்கு கொஞ்சம் முன்னாடி நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்திருந்தா உங்களுடைய ஃபேமிலிஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி எங்க பாரு இப்படி ஒருத்தர் ரிவ்யூ பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ நேரம் தேர்ட் எபிசோடுக்குள்ள போனா ஸ்டார்டிங்ல மறுபடியும் 25 வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்கிற ஒரு பிளாஷ்பேக்கை தான் காமிக்கிறாங்க. மல்லிகா ஜானோட தங்கச்சி வந்து கனவு மாளிகை எனக்கு தான் வேணுங்கிற மாதிரி கேட்க அப்புறமா பேசிக்கலான்னு அனுப்பி வைக்க பாக்குறாங்க. நீங்க செஞ்ச கொலைக்கு நான் ஐ விட்னஸா இருக்கிறேங்கிற மாதிரி சொல்லி மிரட்ட, இப்ப மட்டும் நீங்க பத்திரத்துல சைன் போடலனா பெரிய லெவல்ல நான் பிரச்சனை பண்ணிருவேன், போலீஸ் கிட்ட எல்லாம் சொல்லிருவேன் ஓவரா பிரச்சனை பண்ண பாக்குறாங்க. இதை கேட்டுக்கிட்டு இருந்த நவாப் நேரா கத்தி எடுத்து அந்த கன்னத்தை கிழிச்சிடறாங்க. இதுக்கப்புறமும் ஏதாச்சும் பிரச்சனை பண்ணனா கன்னத்துல விழுந்த வெட்டு நேரா களத்துல விழுகுந்து ஓவரா மிரட்டி விடுறாங்க. சோ அந்த கனவு மாளிகைக்கான பஞ்சாயத்து 25 வருஷமா போய்கிட்டு இருக்கு. கட் பண்ண நேரா கோர்டுக்கு கிளம்புறதுக்காக மல்லிகை வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா தங்கச்சி வரமாட்டேன்னு சொல்றாங்க. நீ மட்டும் இப்ப வரலனா அந்த கனவு மாளிகைக்கான ஒரிஜினல் வாரிசு இப்ப வந்துட்டா, அவளுக்கு இந்த விஷயம் தெரிய வந்து கோர்ட்டுக்கு போனா யாருக்குமே அந்த கனவு மாளிகை கிடைக்காது, ஒழுங்கா உள்ள ஏறுங்கிற மாதிரி சொல்ல, ஆக ஃபரீடன் வந்திருக்கிற விஷயம் தெரிஞ்சு நேரா தங்கச்சி உள்ள வராங்க. இப்போ கோர்ட்டுக்கு போறாங்க. நேரா கோர்ட்டுக்கு வர ராஜ அரண்மனைக்குள்ள பெண்களை பயன்படுத்தி தவறான தொழிலை பண்ணிக்கிட்டு இருக்கிற இந்த மல்லிகா ஜான் அந்த பெண்களை யூஸ் பண்ணி பெரிய பெரிய நவாபுகளை செல்வந்தர்களை கைக்குள்ள வச்சுக்கிட்டு ஒழுக்கக்கேடான உறவுகள் பண்ணி அவங்க கிட்ட இருக்கிற சொத்துக்கள் பணங்களை அபகரிச்சுக்கிறாங்க. அதுவும் அபகரிப்புனா வலையில விழுக வச்சு அவங்களையே எழுதி வைக்கிற மாதிரி ஒரு பயங்கரமான வசியம் பண்ணிடுறாங்க. இப்படி விபச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த கோர்ட்ல லாயர் பேச நேரா நம்ம மல்லிகா ஜான் இருந்து ஜட்ஜ பார்த்து, நானே உடம்பு சரியில்லாம வந்திருக்கேன், என் மேல எப்படி பழிய போடுறீங்களே, கேஸோட விசாரணையை கொஞ்சம் தள்ளி போடுறீங்களான்ட்டு அப்படியே கொஞ்சம் சிக்கா இருக்கிற மாதிரி காட்டிக்கிறாங்க. ஆனா இந்த மாதிரி எக்கச்சக்கமான விசாரணையிலிருந்து எஸ்கேப் ஆயிட்டீங்க, இன்னைக்கு விட மாட்டோம், விசாரிச்சே ஆகணும்னு வக்கீல் ரொம்ப உறுதியா இருக்காரு. அப்போ என்னால நிக்க முடியல, பிளீஸ் எனக்கு ஒரு சேர் கொண்டாந்து கொடுங்கிற மாதிரி நடிச்சு அத்தனை பேர்த்துக்கு முன்னாடி சேர்ல உட்காந்து பதில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பாலிகா நான் ஒரு ராணி, என்னுடைய கண்ட்ரோல்ல தான் எல்லா விஷயமுமே நடக்கணுங்கிற ஒரு ஆட்டிடியூட்ல நடிச்சோ நாடகம் நடத்தியோ தனக்கு வேணுங்கிற ஒண்ண நடத்திக்கிறாங்க. அப்படியே கால் மேல கால் போட்டு உட்காந்து என்னங்கிற மாதிரி கேட்க, என் கிளைண்டோட அப்பா மறைஞ்சு போன சாமி ஐயாவ கைக்குள்ள போட்டுக்கிட்டு அவருடைய மாளிகையை எழுதி வாங்கிட்டாங்க, திருப்பி அந்த மாளிகையை மீட்டி கொடுக்கணும்னு வக்கீல் பேசிக்கிட்டு இருக்காரு. ஆனா மல்லிகா ஜானோட வக்கீல் எந்திரிக்க, நீங்க உட்காருங்க இதை நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன்னு சொல்லி நேரா கோர்ட்ட பார்த்து, ஐ மீன் ஜட்ஜ பார்த்து, அப்புறம் விசாரிக்கிறேங்கிற பேர்ல ஹீரமண்டியில நீங்க எத்தனை வருஷம் இருக்கீங்கன்னு கேள்வி கேட்க, மயிலாட் என்னால ரொம்ப முடியல, நீங்க பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா கொஞ்சோண்டு நான் மருந்து சாப்பிட்டுக்கிறேன், கோர்ட்லயே தெனாவத்தா தண்ணி அடிக்கிறாங்க. இதை வக்கீல் கேட்க, வேணும்னா நீங்க குடிச்சு பாருங்க, மதுவுக்கும் மருந்துக்குமா வித்தியாசம் தெரியலன்னு சொல்லி அத்தனை பேர்த்தையும் அப்படியே தன்னோட கைக்குள்ள வச்சுக்கிறமேனிக்கு அங்க சரக்கடிச்சுக்கிட்டே, நான் ஒன்னும் விபச்சாரி இல்ல, பெரிய கலை குடும்பத்தை சேர்ந்தவன், நாட்டிய நிகழ்ச்சி பண்ற எங்களை மக்கள் தப்பு தப்பா பேசிக்கிட்டு இருக்காங்க. சோ இந்த மாதிரி வஞ்சகம் பண்ணிதான் கனவு மாளிகையை பறிச்சீங்களான்னு வக்கீல் ஒரு கேள்வி கேட்க, கொஞ்சம் டென்ஷன் ஆனமேனிக்கே பறிக்கப்படல, கிஃப்டா வழங்கப்பட்டது, எங்க அக்கா ரிகானாவுக்கு நவாப் சாமி ஐயா பரிசா கொடுத்தாரு அந்த அரண்மனையை, அவரு ரொம்ப ரசிகன், சோ மனசார ரிகானா அக்காவை விரும்பி பரிசா கொடுத்தாரு, வேணும்னா அவருடைய விதவ மனைவியை கேளுங்கன்னு கை காட்ட அந்த மனைவிக்கு பின்னாடி ஃபரீதான் நின்னுகிட்டு இருக்காங்க. ஆனா அவங்கள பார்த்து கொஞ்சம் ஜர்கான மேனிக்கே திரும்பவும் பேச ஆரம்பிக்கிறாங்க மல்லிகா ஜான். ரிஹானா அக்காவோட மறைவுக்கு அப்புறம் அவங்களோட சகோதரிகள்ங்கிற அடிப்படையில எனக்கும் என் தங்கச்சிக்கும் இந்த அரண்மனை சொந்தம்ட்டு ஜட்ஜு முன்னாடி சொல்லிக்கிட்டு இருக்க, சோ சொத்தை உங்களுக்குள்ளேயே பங்கு போட்டுக்கிறீங்க, கலை நிகழ்ச்சிங்கிற பேர்ல ஹீரமண்டியில என்னெல்லாம் நடக்குதுன்னு எனக்கு தெரியும், உடல் விற்பனையெல்லாம் செய்யப்படுதுன்ட்டு லாயர் ரொம்ப பேச நேரா தங்கச்சியை எழுப்பி விட்டு முகத்தில் இருக்கிற அந்த தழும்ப காட்ட விட்டு, இந்த மாதிரி எக்கச்சக்கமான தழும்புகள் இருக்கு, இது எல்லார்த்தையும் தாண்டி கலை நிகழ்ச்சிகள் நடத்திக்கிட்டு இருக்கோம்ட்டு ஜட்ஜு முன்னாடி அந்த காயத்தை வேற மாதிரி திருப்பி போடுறாங்க. ஆனா அவங்களோட தங்கச்சி வகிதாவோ, இந்த காயம் எப்படி ஏற்பட்டதுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியுமே, கண்டு மல்லிகா ஜானை பார்த்து கேட்க, ஓ மனவேதனை பத்தி எனக்கு நல்லாவே தெரியுதுமா, உட்காந்துக்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே, என் கையில சாவி இருக்கு, எங்க அக்காவுக்கு பரிசா கொடுத்த சாமியோட பையனோட கையில உயில் இருந்துச்சுன்னா காட்ட சொல்லுங்க, அது மட்டும் இல்லாம அவங்களோட ஒரிஜினல் வாரிசு தானும் ப்ரூவ் பண்ண சொல்லுங்கிற மாதிரி பேசிட்டு எதிர்க்காங்க. பயங்கரமா எமோஷனலாக்க அந்த பையன் வந்து நேரா களத்தை பிடிச்சிடறான். சோ அது கண்டெம்ட் ஆஃப் த கோர்ட் ஆயிடுச்சு.
இப்போ ஜட்ஜ்மெண்ட் தங்கச்சிக்கு சாதகமா வந்துருச்சு. கனவு மாளிகை தங்கச்சி வகிதா ஓடுது. ஆனா இங்க நடக்கிற எல்லாரையும் ஃபரிதன் பாத்துக்கிட்டு இருக்க. வெளியில இருக்கிற பிச்சைக்காரங்களுக்கு வகிதா வாரி வழங்குறாங்க. ஏன்னா கனவு மாளிகை அவங்களுக்கு சொந்தமாயிருச்சு பாருங்க. இப்போ நேரா வீட்டுக்கு வர அந்த சாமியோட விதவ மனைவி வந்திருக்காங்க. இவங்க பையன் பண்ண மோசமான செயல்னாலதான் கேச நம்ம ஜெயிச்சிருக்கோம். சோ சாவியை கொடுத்து வகிடா கிட்ட சாவியை வாங்கி அந்த விதவ ஒய்ஃப் கிட்ட கொடுத்துறாங்க. ஆனா தங்கச்சி ஷாக்ல இருக்காங்க. இவங்க அனுபவிக்கிற வழியை என்னால பார்க்க முடியல. சோ ஃப்ரீயா கொடுத்துறேன்ட்டு அந்த கனவு மாளிகைக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லார்ட்டையுமே ஃப்ரீயா கொடுத்துறாங்க. ஏன் நீங்க என்ன முடிவு எடுத்தாலும் நான் மட்டும் சங்கடப்படுறேன்னு சொல்லி தங்கச்சி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க. சதுரங்க வேட்டன் வந்துச்சுன்னா சிப்பாய் வெட்டுப்பட்டு தான் ஆகணும்ட்டு தங்கச்சியை கட்டி பிடிச்சி சும்மா சொல்லிக்கிட்டு இருக்க. பயங்கரமா அழுகுறாங்க. என்னுடைய உணர்ச்சியும் சேர்த்து இன்னைக்கு நீங்க கொண்டுட்டீங்கன்னு வகிதா பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. அப்படியே நைட் உட்காந்துக்கிட்டு இருக்க நேரம் ஒரு சூப்பரான சாங்கு மல்லிகா ஜான் காதுல விழுகுது. ஆலம் செம்மையா பாட கத்துக்கிட்டாங்களேன்ட்டு அப்படியே ரசிச்சுக்கிட்டு இருக்க. அப்பதான் ஒன்னு தெரிய வருது, பாடுனது ஆலம் இல்ல சைமான் சொல்லி. ஆனா இதை கேட்டு கொஞ்சம் அப்செட் ஆயிடுறாங்க. அப்போ சைமான் நேரம் ஸ்வீட் கொண்டாந்து புதுசா எதிர் வீட்டுக்கு குடி வந்தவங்க நமக்கு ஸ்வீடு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அந்த மாளிகையை வாங்கிட்டு போனவங்க சலாம் வைக்கிறாங்க. ஒருத்தங்க நமக்கு சலாம் வச்சாங்கன்னா நாமளும் திருப்பி வைக்கணுமே, அதான கொஞ்சம் மரியாதைன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. தரின்னு மொட பத்தி திரும்புறாங்க. ஆனா பங்க மனஷாக் அந்த சாமியோட விதவ பொண்டாட்டி என்ன பண்றாங்கன்னா சாவிய நேரம் தூக்கிட்டு போய் ஃபரிதன் கிட்ட கொடுத்துறாங்க. இப்போ ஃபரிதன் நேரம் வணக்க வைக்கிறாங்க. ட்விஸ்ட் ஆயிடுச்சு. காலையில நேரம் உஸ்தாத் வந்து செய்தி கொண்டு வரங்கிற பேர்ல மல்லிகா ஜான் கிட்ட இருந்து அரண்மனையை பறிச்சுக்கிட்டீங்களேன்னு பேசிக்கிட்டு இருக்க. மல்லிகா ஜான் தான் பறிச்சாங்க, நான் என்னுடைய மாளிகையை திருப்பி வாங்கியிருக்கேன், சோ இது ஏன் மாளிகைங்கிற மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க. மல்லிகா ஜான் தன்னுடைய பொண்ணு ஏழமா இந்த தொழில இறக பாக்குறாங்க. ஆனா பாருங்க அந்த பொண்ணுக்கு தொழிலேயே இஷ்டம் இல்ல. சோ இதுதான் அங்க இருக்கிற நிலவரம் சொல்லிக்கிட்டு இருக்க. ஏழமா டார்கெட் வைக்கிறாங்க. அந்த ஏழமை வச்சு எனக்கு சாதகமா சில பல காய் நகர்வுகள் பண்ணணும்னு சொல்லி ஃபரிதான் பயங்கரமா பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ மல்லிகா ஜானுக்கு வேணுங்கிறவங்க எல்லாம் தெரிஞ்சுக்கிச்சாச்சு. மல்லிகா ஜானுடைய எதிரிகள் யாருங்கிற மாதிரி பாக்க அந்த போலீஸ்காரர் இருக்காரு பாருங்க, அவருடைய விஷயத்தையும் சொல்றாரு உஸ்தாது. சோ பையனுள்ள தகவல் கொடுத்திருக்கீங்கன்னு கையில இருக்கிற ஒரு நகையை கழுத்தி நேரா போட்டு விட்டுறாங்க. இந்த மாதிரி நிறைய கிடைக்கணுங்கிறதுக்காக ஸ்பை வேலை பாத்துக்கிட்டு இருக்காரு. கட் பண்ண நைட்டு வேற ஒரு பொண்ணு கூட ஃபரிதான் பெட்ரூமுக்கு வர அங்க பாருங்க சௌத்ரின்னு ஒரு பெரிய நவாப் உட்காந்துகிட்டு இருக்காரு. அந்த சௌத்ரியோட சொத்தெல்லாம் அபகரிச்சுதான் இந்த மாளிகையை ஃபரிதான் மீட்டெடுத்தாங்க. வெளியில என்னால தலகாத்த முடியலன்னு சௌத்ரி புலம்பிக்கிட்டு இருக்க. அப்படி இப்படின்ட்டு கொஞ்சம் இன்சல்ட் பண்ண மேனிக்கே, நீங்க ஒரு பெரிய நவாப் வெளியே போங்க, போகும்போது கதவை சாத்திட்டு போங்கன்னு ட்ரால் பண்ணி அனுப்பிடுறாங்க. சிம்பாலிகா சொல்லணும்னா ஆசை காட்டி சொத்தை புடுங்கிட்டு அனாதையாக்கிட்டாங்க. இப்போ ஏழமும் சைமாவும் நேரம் அந்த புக் கடைக்கு போய் அங்க ஒர்க் பண்றவர் இருக்காரான்னு தாஜ பத்தி கேட்க, அவரு ஒரு நவாபுங்கிற விஷயம் தெரிய வருது. அதே நேரத்துல நவாப் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு, ஐ மீன் அந்த தாஜ் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு பார்த்தோம்னா புரட்சிக்காரர்களுடைய பேச்செல்லாம் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காரு. சொல்ல போனா சுதந்திரத்துக்கு மேல ரொம்ப ரொம்ப ஆர்வமா இருக்காரு. அந்த பக்கம் ஃபரிதனுக்கு நேரா சில பல டான்சர்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வராரு உஸ்தாத். அப்ப அங்க இருக்கிற எல்லாருக்கும் வேலை சொல்லிட்டு படுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ உஸ்தாத் நேரா ஒரு பிளான் சொல்றாரு. என்னன்னு பாத்தீங்கன்னா உங்க வலையில விளைவுக்கு பெரிய நவாப் ஒருத்தருக்க பிடிச்சிருக்கேன்னு சொல்லி தாஜ் போட்டோவை காட்டுறாரு. என்னன்னா மல்லிகா ஜானுடைய பார்வையும் தாஜ் மேலதான் இருக்குது. ஆலம் வச்சு பிளான் பண்றாங்க, நீங்க இவரை வலையில விளைவிச்சிருங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஃபரிதான் வேற ஒரு பிளான் சொல்றாங்க. என்னன்னா தாஜ ஆலமுக்கு விட்டு கொடுத்துருவாங்க. தாஜும் ஆலமும் மீட் பண்ணாங்கன்னா அங்க மேரேஜ் ஆகும், சாரி லவ் வரும். எங்க காதல் வருதோ அங்க கலவரம் வரும் சொல்லிக்கிட்டே அங்க இருக்கிற போட்டோவை எக்கச்சக்கமான பீஸா கிளிக்கிறாங்க. ஆனா இவங்களுடைய டார்கெட் யாருன்னு பார்த்தோம்னா வலி நவாப். அவர் ஏற்கனவே பிபு ஜானோட வலையில விழுந்துட்டாரு. ஆனாலும் பாருங்க அவரை ஏன் வலையில விளைவப்பன்ட்டு ஒரு பிளான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே அந்த பக்கம் போனா ஒரு பெரிய பார்ட்டி ஒன்னு நடக்க போகுதுங்களா. அந்த பார்ட்டியில பிபு ஜானுக்கு ஒரு அழைப்பு இருக்கு. அங்க பெரிய பெரிய நவாபுகள் எல்லாம் வருவாங்கன்னு தெரியும். சோ என்னையும் கூட்டிட்டு போவீங்களான்னு கேக்குறாங்க. தாஜ் அங்க வருவாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு சோ தாஜ இந்த பொண்ணு லவ் பண்ற விஷயம் பிபு ஜானுக்கு தெரிய வர நான் உன்னையே அந்த பார்ட்டிக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லி வலி நவாப் வைக்கிற பார்ட்டிக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க வலியையும் பாக்குறாங்க. அவரு பிபுவை பார்த்ததும் பல்ல பல்ல காட்டுறாரு. ஆனா குறுக்க இந்த பக்கி பைபுல ஃபரீத் பூந்து, நான் உங்களுக்காகத்தான் பல மைல்கள் தாண்டி வந்திருக்கேன், இதையே உங்களுக்காகவே இருக்குது, வேணாம் பாருங்களேன் அப்படி இப்படின்னு வசியத்துல விளை வைக்கிறாங்க. டக்குன்னு பிபு ஜான் உள்ள பூந்து, என் பெரியமா பொண்ணு தான் ஆகுது, இந்த பொண்ணு எனக்கு அக்கா தான், சின்ன வயசுல நிறைய ஸ்டோரி செல்வாங்க, ஆனா எல்லா ஸ்டோரியையும் நான் அழிச்சிருவேன், உனக்கு ஞாபகம் இருக்கா அக்கான்ட்டு சிம்பாலிகா நீ என்ன பிளான் போட்டாலும் நான் அழிச்சிருவேன்னு சொல்றாங்க. அதே மாதிரி சின்ன வயசுல நீயும் பொம்மையை தூக்கிட்டு வருவ, நீ என்ன பொம்மை வச்சிருந்தாலும் நான் பறிச்சுக்குவனே, உனக்கு அது ஞாபகம் இருக்கான்ட்டு சிம்பாலிகா நீ என்ன வச்சிருந்தாலும் அதை நான் பறிச்சுக்குவேன் சொல்றேன். இப்படி மாத்தி மாத்தி பேசிக்கிட்டு இருக்க வாங்க போலான்னு சொல்லி வள்ளி நவாப நேரம் அந்த பிபு ஜான் கூட்டிட்டு போயிட்டாங்க. அப்படியே அந்த பக்கம் போக வேற ஏதாச்சும் நவாப் சிக்குவானு சொல்லி பாத்துக்கிட்டு இருக்க. ஆலம் பாக்குறாங்க, பக்கத்திலே போய் இந்த பொண்ணு உட்காடுறாங்க, ஐ மீன் ஃபரீத் உட்காடுறாங்க. அப்படியே கேஷுவலா பேசிட்டு உன் கண்ணு யாரையோ தேடுதே, ஆனா கண்டுபிடிச்சதேன், தாஜத்தான சைட் அடிக்கிற அப்படின்ட்டு ஏற்கனவே தெரிஞ்ச தகவலை அப்படியே இவங்க ஒரு எக்ஸ்ட்ரா ஆர்டினரி பவரை வச்சு சொன்ன மாதிரி இப்போ இந்த ஆலமோட கண்ணை பார்த்து கண்டுபிடிச்ச மாதிரி பிட் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. சரிவா உன்ன நான் இன்ட்ரோ பண்ணி வைக்கிறேன்ட்டு ஃபரீத் கூப்பிட, நாங்க ஏற்கனவே மீட் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு நடந்த எல்லார்த்தையுமே ஒரு யதார்த்தமா ஃபரீது கிட்ட ஷேர் பண்ணிடுறாங்க. சரி ஒரு வேலை பண்ணு, நாளைக்கு தர்காக்கு போ, அவருக்காக மனசார பிரார்த்தனை பண்ணு, நீ மனசார ப்ரே பண்ணிக்கிட்டு கண்ணை திறந்து பார்த்தன்னு வையன், கண்ணு முன்னாடி அவர் நிப்பாரு, இதை நாளைக்கு ட்ரை பண்ணிப்பாருன்னு தன்
தன்னுடைய வேலைகளை ஆரம்பிச்சுட்டாங்க. இப்படி பேசிக்கிட்டு இருக்கும் போதே பாருங்க, வேற ஒரு நபாப் வராரு. வலிகிட்ட என்ன டைலாக் சொன்னாங்களோ அதே டைலாக், ஒரு இன்ச்சு கூட மாறல, அப்படியே பேச. உடனே பொண்ணை பார்த்ததும் அந்த பக்கி பயபலையும் பல்ல காட்டுது. இப்படி கன்றாவியா இந்த பக்கம் போய்கிட்டு இருக்க, அந்த பக்கம் காதலர்கள் கமுக்கமா பேசிக்கிட்டு இருக்காங்க. நீங்க யாரு, ஒரு நாள் பார்த்தேன் வேலைக்காரனா இருந்தீங்க, அடுத்த நாள் பார்த்தா நவாபுன்னு தெரிய வருது, அப்படியே பார்த்தா கலவரத்துக்குள்ள புந்து உயிரை காப்பாத்துனீங்க, உங்களா நான் என்னன்ட்டு நம்புறதுன்னு கேட்க, ஆனா ஹைலைட் என்னன்னா ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேரே தெரியாது. பட் ஆடம்க்கு தாஜோட பேரை தெரியும். சொல்ல போனா மெகந்தியில தாஜ்னு கையிலேயே எடுத்துட்டு வந்தாங்க. உள்ளத்தில் ரைட் பண்ண வேண்டிய பேரை உள்ளங்கையில ரைட் பண்ணிட்டாங்க. ஆனா இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க அக்கா கூப்பிட்டு அனுப்பிட்டாங்க. ஒரு மனுஷன் நிம்மதியா லவ் பண்ண முடியலையே, சரி உங்க அட்ரஸ கொடுத்துட்டு போங்கன்னு கேட்க, அத அடுத்த மீட்டிங்ல கொடுக்குறேன் பாய்ன்ட்டு கிளம்பிட்டாங்க. சோ இப்போ தாஜ் தனியா இருக்காரு. அந்த கேப்ல ஃபரிதா வந்து நீங்க லவ் பண்றீங்களான்னு கேட்டுக்கிட்டு இருக்க, ஆமான்ட்டு அப்படியே கேஷுவலா கிளம்ப பாக்குறாரு. ஆனா பாருங்க, ஆலம் கிட்ட இருந்து வாங்கின டீடைல்ஸ், நீங்க ஒரு பொண்ணை பாத்திருக்கீங்க, ரெண்டு டைம் மீட் பண்ணிருக்கீங்க, இன்னைக்கு மூணாவது டைம் மீட் பண்ணிருக்கீங்கன்ட்டு ஏதோ காலத்தை கணிக்க தெரிஞ்ச மாதிரியும் சொப்பனா சொல்ற மாதிரியும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதே மாதிரி நாளைக்கு நீங்க தர்காக்கு வாங்க, அங்க அடுத்த சந்திப்பு நிகழுங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. சரின்ட்டு நம்புறாரு. அடுத்த நாள் பாத்தீங்கன்னா ரெண்டு மூணு டைம் நேரம் நவாப் பண்ணிட்டாங்க. ஆனா அந்த தாஜா காணும். சரின்ட்டு சைமாவை அனுப்பி விட்டுட்டு கடைசியா ஒரு வாத்தி நமாஸ் பண்ணிட்டு வரன்ட்டு நேரம் நம்ம ஹீரோயின் உள்ள போறாங்க, ஐ மீன் ஏழம் உள்ள போறாங்க. ஆனா அந்த நேரம்னு பாருங்க தாஜ் வராரு. இப்படி ரெண்டு பேரும் ப்ரே பண்ணிக்கிட்டு இருக்க, ஒருத்தர் ஒருத்தர் மீட் பண்ணவே இல்லை. பட் ஃபரிதன் மேல இருந்து நடக்கிற எல்லார்த்தையுமே பாத்துக்கிட்டு இருக்காங்க. சோ இன்னைக்கு என்னால பாக்க முடியல, நீங்க சொன்ன விஷயம் தப்பா போச்சுன்னு சொல்லி ஃபரிதன் கிட்ட ஏழம் சொல்ல போக நேரா பைனாக்குள்ளார வச்சு காட்டுறாங்க. தாஜ் இன்னைக்கு வந்திருக்கிற விஷயம் நம்ம ஏழம்க்கு தெரிய வர நேரா தாஜ பாக்க போறாங்க. பட் பாக்க ஏழம் வரக்கு முன்னாடியே கார் ஏறி தாஜ் கிளம்பிட்டார். ஆனா ஃபரிதன் கீழே வரக்கு முன்னாடியா, ஆனா ஏழம் கீழே வரக்கு முன்னாடியே ஃபரிதன் என்ன சொல்லிருப்பாங்கன்னா, இன்னைக்கு நீ ஒரு டைம் தான் பாக்க முடியும், நீ பாட்டாச் சோ உன்னோட கோட்டா முடிஞ்சிருச்சு, இனிமேல் அடுத்த டைம் தான் பாக்க முடியும்னு சொல்ல சொல்ல கேட்காம கீழே வந்திருப்பாங்க. கார்ல ஏறி போயிட்டாரு. நான் தான் சொன்னேன்ல மாதிரி வாக்க எதுவும். இப்போ இந்த உஸ்தாத் வந்து பரபரப்பா கூப்பிடுறாரு. ஏன்னா ஃபரிதன் அந்த போலீஸ் ஆபீசரை மீட் பண்ண போறாங்க. நேரா ஃபரிதன் ஒரு கையை நீட்டி, இந்த கையில இப்போ ஒண்ணும் இல்ல, ஆனா ரிட்டர்ன் வரும்போது இந்த கைக்குள்ள அந்த போலீஸ் ஆபீசர் இருப்பாருன்னு சொல்லி நேரா பாக்க போறாங்க. அப்போன்னு பாருங்க பெருசா ஒரு கண்டுக்காத மாதிரி இருக்காரு. அப்போ நான் ஒரு கேஸ் கொடுக்கணும்னு சொல்லி எங்க அம்மாவை மல்லிகா ஜான் கொண்டுட்டாங்க, சோ எஃப்ஐஆர் எடுத்துக்கங்க. ஏற்கனவே போட்டிருக்கிற எஃப்ஐஆர்க்கே பனிஷ்மெண்ட் கிடைக்கல, இப்ப மட்டும் எப்படி கிடைக்கும் நம்புறீங்கன்ட்டு ஒரு கேள்வி கேக்குறாரு. ஆனா பாருங்க கண்ணீர் விடுற மாதிரி ஆக்டிங் பண்ண நீங்க இன்னும் தோக்குல. காணாம போன அந்த பழைய எஃப்ஐஆர் ஃபைல நான் தேடி எடுக்க பாக்குறேன்ட்டு அந்த போலீஸ்காரர் சொல்லிக்கிட்டே ஃபரிதனோட வலையில விழுந்துடுறாரு. ஒரு நாள் ஃப்ரீயா இருக்கும் போது வாங்க, சாவகாசமா என் வீட்டுல உட்கார்ந்து பேசலாம்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. முடிஞ்சு போச்சு, இதுக்கு மேல அந்த மனுஷன் ஃப்ரீயா கீட்டு போகாம இருப்பான்னு நினைக்கிறீங்க? கட் பண்ண, மல்லிகா ஜான் வீட்டுக்கு காலையில ஜுல்ஃபிகர் வராரு. எப்பவுமே காலையில வரமாட்டாரு, கள்ளத்தனமா நைட்டா வருவாரு. ஏன் காலையில வந்திருக்காருங்கிற மாதிரி பாக்க அங்க நடந்துட்டு இருக்கிற விஷயம் எல்லாத்தையுமே மல்லிகா கிட்ட சொல்றாரு. என்னன்னா அந்த ஃபைல் மட்டும் அவன் கையில கிடைச்சிச்சுன்னா ரெண்டு பேரும் அரெஸ்ட் ஆகும், யாரையுமே நம்மனால காப்பாத்த முடியாது, ஐ மீன் யாருமே நம்மள காப்பாத்த முடியாது. சோ அந்த ஃபைலை எடுக்கிறேன்னு சொல்லிட்டு சிம்பாலிக்கா மிரட்டின மேனிக்கே உன்னைய நான் நம்புறேன், அதே நேரத்துல ரொம்ப ஜாக்கிரதையாருன்னு சொல்லிட்டு போறாரு. இப்போ தங்கச்சி கிட்ட ஃபைலை கொடுத்து வச்சிருப்பாங்க. அந்த ஃபைல் தேடிக்கிட்டு இருக்க தங்கச்சி அந்த ஃபைலை எரிச்சுட்டேன்னு சொல்லிடுறாங்க. ஏன்னா என்னதான் இருந்தாலும் நீங்க என்னோட அக்கா உங்களுக்கு நான் துரோகம் பண்ண மாட்டேன், ஆனா அவர் மேல இருந்த கோபத்துல அன்னைக்கு நான் அந்த ஃபைலை எரிச்சுட்டேன், சோ உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராதுன்ட்டு ஒரு ஹோப் கொடுக்குறாங்க. இந்த பக்கம் நேரா ஃபரிதன் வீட்டுக்கு வர அந்த ஃபங்க்ஷனுக்காக ட்ரெஸ் எல்லாம் அளவு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா டச் பண்ணாம அளவு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அங்க வந்திருக்கிற உஸ்தப் ஏன் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு ஃபரிதனை கேட்க, இந்த ஃபரிதன் கைப்படாத ரோஜா, இந்த டெய்லர் என்ன தொட்ட முடியுமாங்கிற மாதிரி கேக்குறாங்க. சௌத்ரி உங்களை தொடாமலா இவ்வளவு பெரிய செல்வத்தை வாரி வழங்கினாருன்னு உஸ்தத்துக்கு ஒரு சந்தேகம். தொடனுங்கிற அவசியம் இல்ல, தொடனுங்கிற ஆசையை தூண்டி விட்டாலே போதும் நம்ம கால சுத்தி சுத்தி வருவாங்க. இப்படி எல்லாம் சொல்லிக்கிட்டே என்னோட மூக்கு வளைய ஃபங்க்ஷன் நடக்க போகுதுங்கிற விஷயம் வலி முகமத்துல ஆரம்பிச்சு எல்லா நபாபுக்கும் தெரியணும், குறிப்பா எங்க சித்திக்கு தெரியணும். அப்படி விஷயத்த பரபுன்னு சொல்லிக்கிட்டே ஏதாச்சும் பொருள் தருவாங்கன்னு எதிர்பார்க்க நேர ஒரு மூக்குத்தியை எடுத்து உஸ்தபுக்கு மாத்தி விடுறாங்க. இந்த மூக்குத்தியை மாத்தினதும் இந்த உஸ்தபுக்கு ஒரு இனம் புரியாத ஃபீலிங் ஆயிருச்சு. சோ இவங்க கூட பயங்கரமா அட்டாச் ஆயிட்டாரு. இப்ப பாருங்க அந்த அரண்மனையில பயங்கரமான விவாதம் என்னன்னா ஃபங்க்ஷன் வைக்க சொல்லி ஃபரிதன் வந்து நிக்கிறாங்க. சோ இந்த விஷயத்த மல்லிகா ஜான்க்கு பெரியவங்க மூத்தவங்க சீனியர்ங்கிற பேர்ல மல்லிகா ஜானோட அத்தை ஒருத்தங்க இருக்காங்க. சோ அவங்க கிட்ட கொண்டு போய் ஃபங்க்ஷன் வைக்கிறதுக்கு ஹீரமண்டியில நிறைய ரூல்ஸ் எல்லாம் இருக்குது. பொதுவா கன்னி பொண்ணுகளுக்கு தான் இந்த மாதிரி மூக்கு கடுகு ஃபங்க்ஷனை வைப்பாங்க. ஆனா இந்த பொண்ணு ஃபரிதன் கன்னி பொண்ணா என்னன்னு எப்படி தெரியுங்கிற மாதிரி எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க, நான் ஒன்னும் கன்னி பொண்ணு இல்ல, ஆனா எனக்கு ஃபங்க்ஷன் நடந்து ஆகணும், நீங்க வரீங்களோ இல்லையோ எனக்கு அந்த சடங்கு நடக்கும், நான் நடத்தி காட்டு வந்துட்டு சவால் விட்டுட்டு போயிடுறாங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா மல்லிகா ஜான்க்கு இது ஒரு ஈகோ கிளாஷ் ஆயிருச்சு. புதுசா வந்திருக்கிற ஒரு பொண்ணு ஃபர்ஸ்ட் டைம் ஃபங்க்ஷன் வச்சாங்கன்னா எல்லா நவாபுகளும் அந்த பக்கம் போயிருவாங்க. சோ இத்தனை வருஷமா வந்துகிட்டு இருக்கிற அந்த பாரம்பரியம் சொல்ல போனா மல்லிகா ஜானுடைய ஆளுமை குறைஞ்சு போயிருந்து சொல்லி எண்ணி விபோ ஜானுக்கான கடைசி ஃபங்க்ஷன் வச்சிடறாங்க. சோ அதுக்கப்புறம் இனிமேல் விபோ ஜான் டான்ஸ் ஆடக்கூடாது, இந்த தொழிலையும் இருக்க கூடாது, இதுதான் கடைசி ஃபங்க்ஷனுக்கான ஒரு ரூல்ஸ். ஆனா விபோ ஜான்க்கு இந்த மாதிரி ஃபங்க்ஷன் வைக்கிறதுக்கு இன்னும் ரொம்ப நாட்கள் இருக்குது. ஆனா அதெல்லாம் கண்டுக்காம ஜஸ்ட் ஒரு ஈகோக்காக தன்னோட பேர் கெட்டு போயிடக்கூடாது, தன்னுடைய ஆளுமை அழிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக விபோ ஜான்க்கு கடைசி ஃபங்க்ஷனுக்கு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க மல்லிகா ஜான். ஒருத்தங்க
அவங்களுக்கு கடைசி ஃபங்க்ஷன் வைக்கணும்னா இருக்கிற எல்லா நவாபுகளும் அங்க போய் அவங்கள ஒரு வழி அனுப்பி வைக்கிற மாதிரி அந்த ஃபங்க்ஷனை சிறப்பிக்கணுங்கிறது ஒரு சம்பிரதாயம் மாதிரி. சோ இருக்கிற எல்லா நவாபுகளும் ஃபரிதனை விட்டுட்டு பிபோஜான் பக்கத்துக்கு போயிடுறாங்க. இது மல்லிகார்ஜன் செஞ்சிருக்கிற மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ராட்டஜி. அந்த பக்கம் பிபோஜானுடைய கச்சேரி ஆரம்பிக்குது. ஃபரிதனுக்காக யாருமே வரல, அனாதையா உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. அப்போ அந்த ஸ்பாட்டுக்கு மல்லிகார்ஜன் வந்து ஆப்போசிட்ல உட்கார்ந்துகிட்டு இருக்க ஃபரிதன் கோவத்துல உடச்ச கண்ணாடி கிளாஸ் எல்லாம் அப்படியே அங்க சதறி கிடக்குது. ஆனா அதெல்லாம் கண்டுக்காம அந்த கண்ணாடி கிளாஸ் மேலேயே எந்திரிச்சு நடந்து மல்லிகார்ஜான நோக்கி வராங்க. இப்பவும் ஒரு விஷயத்த ஹைலைட் நோட் பண்ணுங்க, ஃபரிதனோட இடத்துக்கு மல்லிகார்ஜான் வந்திருக்காங்க. ஆனா மல்லிகார்ஜான் அரியாசனம் மாதிரி ஒரு இடத்துல கெத்தா உட்கார்ந்துருக்காங்க. ஃபரிதன் மல்லிகார்ஜான நோக்கி எழுந்து நடந்து வராங்க. இப்ப கூட மல்லிகார்ஜான்கான பவர் குறையவே இல்ல. அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை செஞ்சு முடிக்கிறாங்க. இன்க்ளூடிங் ஃபரிதனா இருந்தா கூட தன்னை நோக்கி எழுந்து வந்து நின்னுகிட்டு இருக்கிற வகையில தான் வச்சிருக்காங்க. சோ இந்த ஹீராமந்தியுடைய கண்ட்ரோல் டோட்டலா மல்லிகார்ஜான் கிட்ட தான் இருக்குது. அவங்க வச்சதுதான் இங்க சட்டம்ங்கிற மாதிரி உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. ஆனா பாருங்க, உங்ககிட்ட ஆறுதல் சொல்றதுக்காகவோ சவால் விடுறதுக்காகவோ நான் வரல. இந்த ஹீராமந்தியில ஒரு பொண்ணு ஃபங்க்ஷன் வச்சிருக்கல்ல, சோ அதுக்காக மொய் வைக்க வந்திருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு பைய தூக்கி வீசுறாங்க. ஆனா இதை எடுத்துக்கிட்டு இருக்க ஃபரிதன் உங்ககிட்ட இருந்து எல்லாத்தையும் பறிப்பண்ணிட்டு ரொம்ப ஆக்ரோஷமா இருக்காங்க. அந்த பக்கம் ஃபங்க்ஷன் போய்கிட்டு இருக்க, இந்த பக்கம் ஃபரிதன் கோபமா உட்கார்ந்துகிட்டு இருக்க. அடுத்து என்ன நடக்க போகுது, ஹீராமந்தியில யார் ஜெயிப்பாங்க, யார் வீழ்வாங்கன்னு நினைக்க தேர்ட் எபிசோடு முடிஞ்சிருச்சு. அடுத்த எபிசோடுக்குள்ள போறதுக்கு கொஞ்சம் முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்திருந்தா லைக் பண்ணுங்க. அப்படியே லைக் பண்ண கையோட ஃபோர்த் எபிசோடுக்குள்ள போனா ஸ்டார்டிங்ல ஃபரிதன் உஸ்தாது மேல பயங்கர கோபமா இருக்காங்க. ஏன்னா பிபோஜானுக்கு கடைசி ஃபங்க்ஷன் நடக்க இருக்குங்கிற விஷயத்தை ஏன் என்கிட்ட சொல்லலன்ட்டு அப்படி சொல்லியிருந்தாங்கன்னா என்னுடைய ஃபங்க்ஷனை நான் முன்னாடியே வச்சிருக்க மாட்டேன்னு கோவிச்சுக்கிட்டு உட்காந்துகிட்டு இருக்க. எனக்கே அந்த விஷயம் தெரியாது, நைட்டு தான் தெரிய வரும்னு சொல்லி பயங்கரமா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனா இந்த கெட்டதுலயும் ஒரு நல்லது நடந்திருக்குது. ஒருத்தர் உங்களை தேடி வந்திருக்காரு. வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சர்ப்ரைஸ் ஆவீங்க. மல்லிகார்ஜான வீழ்த்திறக்கான ஒரு ஆயுதம் தன்னைத்தானே தேடி வந்திருக்குதுன்னு சொல்லி எந்திரிச்சு போய் பார்க்க பயங்கரமான ஷாக். கித்தனை நாளா பிபோஜான் பிடியில் இருந்தவர், பிபோஜானுக்கு கடைசி ஃபங்க்ஷன் நடந்துருச்சு, இனிமேல் பிபோஜான பார்க்க முடியாதுன்னு சொல்லி நேரா அவருடைய இரவுகளை ஸ்பெண்ட் பண்றதுக்காக ஃபரிதனை தேடி வந்திருக்காரு வலி முகமது நவாப். சோ இதுக்கப்புறம் உன்கிட்டயே இருக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க எதிர் பில்டிங்ல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கிற பிபோஜான் தன்னுடைய ஜன்னல்களை சாத்திக்கிறாங்க. சோ இதுக்கப்புறம் பிபோஜானுடைய சாப்டர் வலி முகமதுக்கு திருந்து க்ளோஸ் ஆயிருச்சுன்ட்டு சிம்பாலிகா சொல்றாங்க. அந்த நேரத்துல ஃபரிதன் ஏமாத்தின சௌத்ரி ஐயா இருப்பாரு பாருங்க, அவருடைய மனைவிக்கு உடம்பு சரியில்லைன்னு தந்தி வந்திருக்குது. சோ நேரா கிளம்ப பாக்குறாரு. அப்பதான் ஒரு விஷயம் தெரியுது, அவர் இங்க வச்சிருக்க முடியாம அவருடைய சொத்தை அபகரிச்சாச்சு, இனிமேல அவரு தேவையில்லைன்னு சொல்லி துரத்தி விடுறதுக்காக ஃபேக்கா ஒரு தந்தியை ஃபரிதனே ரெடி பண்ணி அனுப்பியிருக்காங்க. இந்த விஷயத்த சொல்லி எல்லாரும் சிரிச்சுக்கிட்டு இருக்க சௌத்ரி வந்து சாவிய வச்சுட்டு ஒரு மாதிரி வருத்தப்பட்ட மேனிக்கே கிளம்பி போறாரு. இந்த பக்கம் அரண்மனையில சைமா பாடிக்கிட்டு வர வேற லெவல்ல பாடுறேன்னு சொல்லி ஒரு பயங்கரமான நகைய பரிசு பண்றாங்க. அப்புறம் தான் ஒரு விஷயம் தெரியுது, சைமாவை விக்கிறதுக்காக ஒரு பெரிய நவாபு கிட்ட பேசி 10,000 ரூபாய் அட்வான்ஸ் வாங்கியிருக்காங்கன்னு. சோ தன்னை விக்க போற விஷயம் இக்பலுக்கு தெரிய வர எப்படியாச்சும் அந்த பணத்தை திருப்பி தரேன்னு கிளம்புறாரு. அடுத்த நாள் காலையில விபச்சாரிகள் எல்லாம் எப்படி நடந்துக்கணும்னு சொல்லி ஒரு கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க மல்லிகார்ஜான். ஏன்னா இவங்களோட சிரிப்பு கூட யதார்த்தமா இருந்திருக்கூடாது, ஏன்னா ரொம்ப ரொம்ப கள்ளத்தனமா இருக்கணும். சிரிப்பு பேச்சு நடை உடை பாவனை எல்லாத்திலயுமே ஒரு மயக்கம் கவர்ச்சி ஆண்களை கட்டி போடுற ஒரு மந்திரம் இருக்க வேணும்னு பாடம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல சைமா உடைய அந்த விஷயத்த சொல்ல 10,000 ரூபாய் சம்பாரிச்சுட்டு வருவார இக்பல், இன்னும் 10 நாளைக்குள்ள சம்பாரிச்சுட்டு வர சொல்லி இருந்து ஒரு காலை கெடு வச்சிடறாங்க. ஆனா அப்போன்னு பாருங்க பத்து இக்பலுக்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் சப்போர்ட்டா பேச சூப்பரான ஒரு ஷால் இருக்குதுன்னு சொன்ன மேனிக்கே டப்புன்னு தலையில போட்டு இந்த இடத்துல ஹுசூர் பேசும்போது எதிர்த்து யாருமே பேசக்கூடாது, அப்படி பேசுனா இதுதான் கதிங்கிற மாதிரி களத்தை நெருக்கிறாங்க. ஆனா எதுவுமே பண்ணாம இந்த ஷால் நல்லா இருக்குதுன்னு வச்சுக்கிட்டு ஒரு வார்னிங்கை விட்டு அனுப்பிடுறாங்க. அந்த பக்கமா இக்பால் போய் பயங்கரமா சூதாடிக்கிட்டு இருக்காரு. அதுல பாருங்க எக்கச்சக்கமா பணம் வருது, சோ அனுப்பி விடுறாரு. வேற வேற கிளப்புக்கு போறாரு, எக்கச்சக்கமா சூதாடுறாரு, பணத்தை எல்லாமே அனுப்பி விடுறாரு. இதுக்கு அடுத்த நாள் பாருங்க மல்லிகார்ஜானோட தங்கச்சி வகிதா இருக்காங்கல்ல, அவங்களோட பொண்ணு ஒரு பெரிய நவாபா கைக்குள்ள வச்சிருக்காங்க. தன்னுடைய கண்ட்ரோல் இருந்துகிட்டு இருக்க நவாப் தன்னோட பொண்ணோட கண்ட்ரோல்ல போயிருக்காங்கன்னு சொல்லி சூசைட் பண்ணிக்க பாக்குறாங்க. பிபோஜான் வந்து தடுக்கிறாங்க. பாட்டுக்கு மல்லிகார்ஜான் வந்து என்ன விஷயங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்க, நடந்த எல்லாத்தையுமே சொல்லி நான் சூசைட் பண்ணிக்கு வந்து ஒரே கால நிக்கிறாங்க. ஹீரமண்டிக்கு சம்பாதிக்கிற பொண்ணு தான் வேணும், சம்பாதிக்காத பொண்ணு தேவையில்லை. நீ நிஜமா சூசைட் பண்ணிக்கிறதா இருந்தா இந்த களத்து நரம்ப அறுத்துக்க, இல்லனா உன் முகத்துல இருக்கிற மாதிரியான தழும்பு களத்திலையும் இருக்கும். சோ ஜாக்கிரதையா இருந்து வார்னிங் விட்டுட்டு போயிருங்க. அன்னைக்கு நைட்டு யாரோ ஒருத்தங்க கதவை தட்டுறாங்க. யாருன்னு பார்த்தா அது நம்ம பிபோஜான். புரட்சிப்படையுடைய ரகசிய மீட்டிங் நடக்கும். இவங்க கேங்கில் இருக்கிற ஒருத்தர் காட்டரைட்டுகிட்ட மாட்டிக்கிட்டாரு, பயங்கரமா டார்ச்சர் பண்ணிருக்காரு. ஆனாலும் பாருங்க இந்த புரட்சிப்படைய பத்தி சொல்லவே இல்ல, கண்டிப்பா அவரை கொன்றுவாங்க, வீர மரணம் அடைஞ்சிருக்காருன்னு சொன்ன மேனிக்க பயங்கரமா டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்னன்னா இத்தனை நாள் வாலி முகமது கிட்ட இருந்து ரகசியத்தை கறந்துட்டு கொண்டாந்து புரட்சிப்படைக்கிட்ட நம்ம பிபோஜான் சொல்லியிருப்பாங்க. ஆனா இனிமேல் பாருங்க வாலி முகமது கிட்ட இருந்து இனிமேல் ரகசியத்தை கறக்க முடியாதா? சோ என்னுடைய பங்கு குறைஞ்சிருச்சு, முன்ன மாதிரி என்னால பணமும் கொடுக்க முடியாதுன்னு பிபோஜான் சொல்லிக்கிட்டு தன்னுடைய கடைசி ஃபங்க்ஷன்ல இருந்து வந்த பணத்துல இருந்து ஒரு பங்கை எடுத்து கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அடுத்த நாள் காலையில புரட்சிப்படையில தாஜ் சேரணுங்கிற மாதிரி வர தன்னுடைய அழுக்கை எடுத்து அந்த துணியில தொடச்சு அந்நிய நாட்டு துணிகள் இங்க வச்சிருக்க கூடாது, உங்கள மாதிரி மேல் நாட்டு வாரிசுகளுக்கு மேலிடத்து வாரிசுகளுக்கு புரட்சிங்கிறதெல்லாம் ஒரு பொழுதுபோக்கு, ஆனா பாருங்க நாங்க எல்லாம் உயிரை கொடுத்து போராடுறோம். அந்த சின்சியாரிட்டி இருக்கும் வந்து தலைவர் நேரம் நம்ம தாஜ பார்த்து நக்கல் பண்ண மேனிக்க கேட்க, உயிரை கொடுக்கவும் உயிரை எடுக்கவும்
தயாரா இருப்பேன்னு சொன்ன மேனிக்கு அந்நிய நாட்டு துணிகளை புறக்கடி போங்கிற ஒரு பிரச்சாரத்தை எடுத்து இருக்கிற எல்லாருக்கும் அந்த ஒரு போஸ்டரை கொடுத்து அந்நிய நாட்டு துணிகளை புறக்கடிப்போம்னு பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த கேப்ல ஏலமா பாக்குறாரு, அப்படியே கொஞ்சம் கண்ணாலேயே ரொமான்ஸ் நடந்துகிட்டு இருக்க ஒரு ஒருத்தங்களும் அவங்களோட வேலையை பார்த்துட்டு போயிடுறாங்க. சோ நேரம் ஏலம் என்ன பண்றாங்கன்னா, போய் ஃபரீதனை பார்த்து இன்னைக்கு நான் சந்திச்சேன், நீங்க சொன்னது எல்லாமே நடந்திருக்குன்னு பேசிக்கிட்டு இருக்க, சரி நீ ஒன்னு பண்ணு, ஒரு லவ் லெட்டர் எழுதி கொடு, நான் தாஜுக்கு தான் அந்த லெட்டர் கொண்டு போய் சேர்த்துறேன்னு ஃபரீதன் ஆலமா அனுப்பி விடுறாங்க. சோ இந்த லெட்டரை வச்சு ஏதாச்சும் ஒன்னு பெருசா பண்ணலாங்கிற மேனிக்கையை சூழ்ச்சி ஆரம்பிக்கிறாங்க ஃபரீதன். ஆனா ஏலம் அந்த கண்ணாடி மாளிகையிலிருந்து வந்த விஷயத்த பிபோ ஜான் பாத்துக்கிறாங்க. வாலிய நேரா ஃபரீதன் கிட்ட அனுப்பி, நான் டெய்லியும் உன்னை வந்து பாக்குறேன், ஆனா மல்லிகா ஜானை எதிர்க்கிறதுக்கான விஷயத்த, குறிப்பா மல்லிகா ஜானுக்கு எதிர்ப்பான ஆயுதமா நீ வந்து ஏலம் பயன்படுத்த கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிடுறாரு வாலி. சொல்ல போனா பிபோ ஜான வாலி சந்திக்கலன்னா கூட பிபோ ஜானோட கண்ட்ரோல்ல தான் வாலி இருக்காருங்கிற விஷயம் இந்த ஒரு டைலாகே நமக்கு காட்டி கொடுக்குது. இந்த பக்கம் லெட்டர் எழுதிட்டு இருக்கும் போது பிபோ ஜான் குறுக்க போய், நமக்கு எதிர்ப்பா அங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சு நீ ஏன் அங்க போற, தாஜுக்கு தான் இந்த லெட்டர் கொடுக்கணும், அவ்வளவுதானே, நான் கொடுத்தறேன்னு சொல்லி லெட்டர் வாங்கிட்டு பிபோ ஜான் போக. போலீஸ்ல மேல் அதிகாரி வந்து அந்த போலீஸ்காரர்கிட்ட இந்த FIR நீ எடுத்திருக்கியாமேங்கிற மாதிரி விசாரிச்சுக்கிட்டே புரட்சி படை ஒன்னு உருவாக்கிக்கிட்டு வருதுன்னு சொல்லி சில பல டிராயிங்ஸ் எல்லாம் கொடுத்து இவங்களை எங்க பாத்தீங்கனாலும் அரெஸ்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு போறாரு. அந்த டிராயிங்ல நம்ம பிபோ ஜானோட போட்டோ இருக்குது. சோ பிபோ ஜான் நேரம் அந்த லைப்ரரிக்கு வராங்க, யாரோ ஒருத்தங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இதை தெரிஞ்ச பிபோ ஜான் அந்த விஷயத்த எல்லாமே சொல்லி லெட்டர் கொடுத்துட்டு போக பின் கேட் வழியா அனுப்பி விட்டுறாரு பிபோ ஜான. இப்போ அந்த லெட்டர் தாஜுக்கு வருது, ஆனா யாரு கொடுத்தோங்கிற விஷயத்த அவரு சொல்லல. ஐ மீன் அந்த லைப்ரரிக்காரரு பிபோ ஜான் தான் கொண்டு வந்து இந்த லெட்டர் கொடுத்தாங்கிற விஷயத்த தாஜுக்கு சொல்லல. ஏன்னா லெட்டருக்குள்ள என்ன விஷயம் எழுதி இருக்காங்கிறத தாஜ் சொல்ல மாட்டேன்னு நைசா நழுவிக்கிட்டு இருக்காரா, யார் இதை கொடுத்தாங்கன்னு நானும் சொல்ல மாட்டேன்னு இவரும் நைசா பிளே பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்படி இருக்கிற அந்த சூழ்நிலையில ஃபரீதன் வீட்டுக்கு போலீஸ்காரர் வந்து FIR வேணும், அந்த ஃபைல கண்டுபிடிக்கலன்னா மல்லிகா ஜான எதுவுமே பண்ண முடியாதுன்னு பேசிக்கிட்டு இருக்க, ஃபைல் கிடைக்கலன்னா ஐ விட்னஸ் ஒருத்தங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு வஹீதாவை காட்டுறாங்க. ஆனா வஹீதா எதுவுமே பேசாம உட்காந்துருக்காங்க, எந்த ஒரு வாக்கு மூலமும் சொல்ல மாட்டேங்கிறாங்களேன் போலீஸ்காரர் டென்ஷன் ஆகி கிளம்பிடுறாங்க. ஏன் இப்படி பண்றீங்கன்னு கேட்க, போலீஸ்காரர் முன்னாடி வரக்குத்தான் நீ கொடுத்த பணம் செல்லுபடியாகும், அவர்கிட்ட வாயை தொடர்ந்து உண்மை சொல்லணும்னா அதுக்கு வேற ரேட் இருக்கும், என்னுடைய லட்சியம் இந்த கனவு மாளிகை, சோ இந்த கனவு மாளிகை எனக்கு வர மாதிரி இருந்துச்சுன்னா மல்லிகா ஜான்க்கு எதிர்ப்பான வாக்கு மூலம் தரன்ட்டு சொல்றாங்க. இப்ப வேற வழியே இல்ல, இந்த கனவு மாளிகையை வஹீதாவுக்கு விட்டு கொடுக்க வேணும். இந்த கேப்ல பிரிட்டிஷுக்கு ஒரு பார்ட்டி வைக்கணும்னு சொல்லி தாஜாவோட அப்பா பேசிக்கிட்டு இருக்காரு. அந்த பார்ட்டியை பாருங்க, நானே முன்னிருந்து நடத்துறேன்ட்டு கவிதை கச்சேரிக்கு எல்லாம் ஏற்பாடு பண்றேன்னு தாஜ் சொல்லிக்கிட்டு இருக்காரு. பரவாயில்லையே, புரட்சி போராட்டம்னு பேசாம எங்க கூட வர நல்லது நடக்கும் போல் இருக்கு நினைச்சுக்கிட்டு இருக்க நேரத்துல ஃபைல்ல இருந்து பேப்பர்ஸ் எல்லாம் விழுகுது, அதுல போராட்ட லெட்டர்ஸ் எல்லாம் இருக்குது. இதெல்லாம் என்னன்ட்டு தாஜோட அப்பா தாஜ் கிட்ட விசாரிக்க, ஃப்ரீடம் தான் எனக்கு வேணும், என்னைக்கும் புரட்சி போராட்டக்காரர்கள் பக்கத்துல தான் நான் நிப்பேன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இதை நினைச்சு அப்பா கொஞ்சம் அப்செட் ஆட்டா இருக்காரு. அந்த பக்கம் மீட்டிங் நடக்க ஒரு வெள்ளக்காரனை கொன்னா இன்னொரு வெள்ளக்காரன் வந்து நிப்பான். இத்தனை நாள் பிபோ ஜான் கரெக்டா இணக்கமா இருந்துட்டு வந்திருப்பாங்க, சோ பிரிட்டிஷ்ல என்னென்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுட்டு வந்திருக்கும். இப்போ இனிமேல் என்ன பண்ணலாம்னு பாக்க, தாஜ் பிரிட்டிஷ் கூட இணக்கமா இருக்கிற மாதிரி இருந்து அங்க ஸ்பை ஆகுறாரு. பிரிட்டிஷுக்கு நடக்கிற பார்ட்டியில பக்கத்து பால் ரூம்லயே பாத்தீங்கன்னா கவிதை கச்சேரிங்கிற பேர்ல இந்த புரட்சியாளருடைய தலைவரை விட்டு பேச சொல்றாங்க. இந்த விஷயம் தாஜுடைய அப்பாக்கு தெரிய வர பக்கத்து பால் ரூமுக்கு போறாரு. அங்க புரட்சிகள் பயங்கரமா வெடிச்சுக்கிட்டு இருக்கு, மக்கள் எல்லாரும் சுதந்திரத்தை நோக்கி கோஷமிட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த பார்ட்டியை உடனே நிறுத்து பக்கத்துல இருக்க பிரிட்டிஷுக்கு தெரிய வந்திருந்தா பிரச்சனை ஆகுமேனு சொல்லி அப்பா தாஜ் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க, பிரிட்டிஷை பார்த்தா உங்களுக்கு என்ன பயமான்னு கேக்குறாரு தாஜ். ஆமா, எனக்கு பிரிட்டிஷ் மேல பயம்தான், இந்த சொத்துக்கள் பிசினஸை எல்லாருமே காப்பாத்திக்க அவங்களோட தயவு எனக்கு வேணும், இதை கேன்சல் பண்ணுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க அதே நேரத்துல சுதந்திரத்தை நோக்கி கத்த ஆரம்பிக்கிறாரு தாஜ். வேற வழி இல்லாம எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லி கோச்சுக்கிட்டு போயிடுறாரு அப்பா. ஆனா அதே நேரத்துல ரெஸ்ட் ரூம்குள்ள மாத்தி வந்த மேனிக்கே வந்து பெரிய ஆபீசரை பிபோ ஜான் தன்னோட விஷயத்துக்குள்ள மயக்கிக்கிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் பாக்க கேம்பிளிங் பண்ணிக்கிட்டு இருக்கிற இக்பாலை அரெஸ்ட் பண்றாங்க. ஆனா இக்பாலை மட்டும் அரெஸ்ட் பண்றாங்க, வேற எந்த ஒரு கேம்பிளர்ஸையுமே அரெஸ்ட் பண்ணல. ஆனா இக்பால் தப்பிச்சு ஓடியாந்து பணத்தை எல்லாத்தையுமே நம்ம சைமா காலில விட்டுட்டு போக, எங்கயாச்சும் திருதி இருப்பான் போல் இருக்கு, சோ திருது பணத்தை மேல நீ கை வைக்காதன்னு சொல்லி சைமாவை நேரம் உள்ளிட்டு போயிடுறாங்க அவங்க அம்மாக்கள். இந்த விஷயம் தெரிஞ்சு இக்பாலை வெளியே கொண்டு வரக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி மல்லிகா ஜான் கிட்ட ஏலம் ஹெல்ப் கேட்க, ஆக்சுவலா இந்த தொழிலுக்கு வரக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லி அந்த பங்கனை தள்ளி போட்டு வந்திருப்பாங்க ஏலம். நான் இக்பால வெளியெடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணணும்னா நீ இந்த தொழிலுக்கு வரணும், உனக்கான பங்கன் நடக்கணும், பங்கனை நடத்திக்கிறதுக்கு நீ சம்மதிச்சேன்னா இக்பால வெளியெடுக்கிறதுக்கு நான் சம்மதிக்கிறேங்கிற மாதிரி ஒரு இக்கு வைக்கிறாங்க மல்லிகா ஜான். வேற வழியே இல்லாம தன்னோட ஃப்ரெண்டோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு சொல்லி இதுக்கு சம்மதிக்கிறாங்க ஏலம். இக்பால பயங்கரமா அடிச்சு விசாரிக்க எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாரு. அப்ப பாருங்க பிரிட்டிஷ்காரங்க எல்லாரும் ஒரு சதி செய்யறாங்க, மல்லிகா ஜான் தான் பெரிய நவாபு கிட்ட சொல்லி உன்னை அரெஸ்ட் பண்ண வச்சிருக்காங்க, சோ நீ விசுவாசமா இருக்கிற அவங்க உனக்கு எதிர்ப்பா இருக்கிறாங்க, சோ மல்லிகா ஜான்க்கு எதிர்ப்பா அப்ரூவலா மாறுன்னு சொல்லி அடிக்க, என்ன நடந்தாலும் என்னுடைய விசுவாசம் குறையாதுன்னு இக்பால் புடிச்ச புடியில கரெக்டா இருக்காரு. என்ன அடிச்சாலும் உண்மையை சொல்ல மாட்டேங்கிறாரு. ஐ மீன் மல்லிகா ஜானுக்கும் ஹீராமண்டிக்கும் எதிர்ப்பா பேச மாட்டேங்கிறாரு. அந்த பக்கம் சலங்கை எல்லாம் போட்டு ரெடி ஆகிக்கிட்டு இருக்க நேரம் பிபோ ஜான் வந்து இந்த தொழிலுக்கு நீ வரவேணான்னு ஏலம் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னோட ஃப்ரெண்டுக்காக நான் இதை கூட பண்ணலன்னா என்ன, சைமாக்காக பண்ண போறேன்ட்டு நேரம் ரெடி ஆகி அந்த ஃபங்க்ஷனுக்கு தயாராகிக்கிட்டு இருக்காங்க ஏலம். ஆனா பாருங்க அந்த நேரத்துல தாஜுகிட்டு இருந்து ஒரு லெட்டர் வந்திருக்குது, பௌர்ணமி அன்னைக்கு ஒரு மண்டபத்துல சந்திக்க சொல்லி, அன்னைக்கு நான் சந்திக்கிறேன், ஆனா அதுதான் எங்களுடைய கடைசி சந்திப்புன்ட்டு எல்லார்த்தையும் தாஜுக்கு சொல்ல போறேன்ட்டு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. ஆக்சுவலா அலார்கலி கல்லறையில சந்திக்கணும்னு சொல்லி முடிவெடுத்திருக்காங்க. ஆனா அப்போன பாருங்க புரட்சிக்காரங்க ஒரு மீட்டிங் வச்சுட்டாங்க, தாஜ்னால அங்க வர முடியாது, தவிர்க்க முடியாத காரணத்துக்காக அந்த மீட்டிங் போறாரு.
இருக்காரு. இப்ப பாருங்க, தாஜ் வருவாருன்னு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல பயங்கரமான போராட்டம் ஒண்ணு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்நிய துணி எல்லாத்தையும் போட்டு எரிச்சு வில்லையனே வெளியேறுங்கிற கோஷத்தை பயங்கரமா வச்சுக்கிட்டு இருக்காங்க. தாஜ் அண்ட் கேங் வெயிட் பண்ணி பார்த்துட்டு வேற வழி இல்லாம ஏலம் கிளம்பி போக சைமா ஒரு முடிவு எடுக்கிறாங்க. எனக்காக ஏலம் இந்த விஷயத்த எல்லாம் பண்றாங்கல்ல, சோ ஏலமுக்காக நான் பதிலுக்கு பண்ணணும்னு இந்த தொழிலுக்கு வர போறேன்ட்டு சைமா ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. சோ அவங்க அம்மா என்னதான் பிளாக்மெயில் பண்ணா கூட சைமா நிக்காம நேரா அந்த தொழிலுக்கு போறாங்க. இந்த பக்கம் ஏலம் ரெடி ஆகிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல பெரிய பெரிய நவாபுகள் எல்லாம் ஏலமுடைய டான்ஸை பாக்குறதுக்காக வெயிட்டிங்ல வேற ஊர்ல இருந்து வந்து காத்துக்கிட்டு இருக்காங்க. ஏலம் ரெடி ஆகிக்கிட்டு இருக்க அதே நேரத்துல ஃபரிதன் கிட்ட இருந்து ஒரு லெட்டர் வருது. அப்போ சைமா ஏலமை பார்த்து எனக்காக நீ தியாகி ஆக வேணாம், உனக்காக நான் தியாகி ஆகிறேன், சோ வெளியே போ, தாஜ் நவாப கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா வாழுன்னு சொல்லி அனுப்ப. அதே நேரத்துல வந்து பிபோஜான் பாக்குறாங்க. அந்த டிரெஸ் எல்லாம் கழுத்தி வீசிட்டு ரொம்ப சிம்பிளான ஒரு டிரெஸ்ஸிங் பண்ணிட்டு ஜன்னல் வழியை எட்டி குடிச்சு நேரா ஒரு குதிரை வண்டியில போய் ஏறாங்க. நம்ம ஏலம் அங்க பாருங்க, அந்த இடத்துல ஃபரிதன் இருக்காங்க. சோ ஃபரிதனோட பிளான் என்னன்னா நேரா நம்ம ஏலம் அனுப்பி விட்டுட்டு மல்லிகா ஜானுக்கு ஒரு பயங்கரமான நோஸ் கட் கொடுக்கணும்னு. சோ தாஜ கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருன்னு சொல்லி ஏலம் அனுப்பி விட இங்க நவாப் எல்லாம் வெயிட்டிங்ல இருக்காங்க. ஆனா ஏலம் அங்க இல்ல. பிபோஜான் நேரா வந்து மல்லிகா ஜான் கிட்ட இந்த விஷயத்த சொல்ல நவாப் எல்லாத்துக்கிட்டையும் சாரி கேட்டும் எனக்கு ஏலம்க்கு தவிர்க்க முடியாத ஒரு காரணத்தினால உடம்பு சரியில்லாம போயிருச்சு. சோ இந்த ஃபங்க்ஷன் இன்னைக்கு நடக்காது, மன்னிச்சிருங்கன்னு சொல்லி மன்னிப்பு கேட்ட மெனிக்கே உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த பக்கம் பயங்கரமான ஒரு சூழ்ச்சியை பண்ணிக்கிட்டு ஃபரிதன் சிரிச்ச மெனிக்கே இருக்காங்க. இப்ப மல்லிகா ஜான்க்கு ஒரு க்ளோஸ் அப் வைக்க மூக்குல இருந்து ரத்தம் வருது. ஏன்னா கடந்த 25 வருஷத்துல மல்லிகா ஜான் பிளான் பண்ண ஒரு விஷயம் கொலாப்ஸ் ஆகுது. மல்லிகா ஜானுடைய கையை மீறி ஒரு விஷயம் போகுது. இதே நேரத்துல புரட்சி போராட்டக்காரங்களுடைய புரட்சி என்ன ஆகும், பிரதேஷ்காரங்களுக்கு எதிர்ப்பா புரட்சி வெடிக்குமா, பிரதேஷ்காரங்க தாஜ் அண்ட் கேங்க நோக்கி என்ன பண்ணுவாங்கிற மாதிரி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. அதே நேரத்துல இக்பல் என்ன ஆக போறாரு, சைமாவுடைய வாழ்க்கை என்ன ஆக போகுது, தாஜு கிட்ட சேர போறோங்கிற நம்பிக்கையில ஏலம் போயிருக்காங்களே, ரெண்டு பேரும் சேர்ந்தாங்களா இல்லையா, இப்போ இந்த நவாப் எல்லார்த்தையும் சும்மா போக விடாம ஒரு கச்சேரியை வச்சு ஃபரிதன் தன்னுடைய கைக்குள்ள போத்துக்குவாங்களா, ஹீரமண்டி ஃபரிதனோட கைக்கு போகுமா, மல்லிகா ஜானுடைய ஸ்ட்ராட்டஜி என்னவா இருக்கும், மல்லிகா ஜானுடைய ராஜ்யம் வீழுமா, மல்லிகா ஜானுக்கு எதிர்ப்பா அந்த FIR கண்டுபிடிப்பாங்களா, இந்த மாதிரி பல ஏங்கிள் யோசிக்க இந்த எபிசோடு முடிஞ்சிருச்சு. அடுத்த எபிசோட்ஸ் லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல வச்சிருக்கேங்க, அதை கிளிக் பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்லாம இந்த சீரியஸ் எப்படி இருந்தது, நம்ம வாய்ஸ் ஓவர் எல்லாம் எப்படி இருந்தது, இது உங்களுக்கு பிடிச்சதா என்னங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேங்க. இந்த சீரியஸ் ஃபுல்லா பாக்கணுமா, நெட்ஃபிளிக்ஸ்ல ஸ்ட்ரீமிங் ஆகிட்டு இருக்கிற லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல வச்சிருக்கேங்க, அதை கிளிக் பண்ணி பாத்தீங்க. என்ஜாய்.